அனைவருக்கும் காலை வணக்கம். முதலில் ரம்ஜான் வாழ்த்துக்கள் நம்மளுடைய முஸ்லிம் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு. இன்றைய நாளில் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான டாபிக்ல நம்ம கூட டிஸ்கஸ் பண்றதுக்காக அவங்க திரு ராஜு பிரசன்னா அட்வொகேட் ஃப்ரம் கள்ளக்குறிச்சி அவங்க நம்ம இன்வைட் பண்ணியிருக்கோம். சாரை பொறுத்த வரைக்கும் ஆக்டிவ் ப்ராக்டிஷனர், நிறைய கேசஸ் இதில் நடத்தியிருக்காங்க. சாரை ரெக்கமெண்ட் பண்ண ஜட்ஜஸ் வந்து சார் வந்து ரொம்ப நிறைய கேசஸ் நல்லா நடத்துவாங்க. நீங்கள் அவங்கள வச்சு என்லைட் பண்ணலாம், யங் அட்வொகேட்ஸ் அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஒரு ஜட்ஜஸ் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. உடனே சார் அப்ரோச் பண்ண உடனே சார் வந்து ரெடி டு டேக் கிளாஸ் வர வர அகாடமி ஆஸ்பரண்ட்ஸ் அஸ் வெல் அஸ் தி யங் அட்வொகேட்ஸ். ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப காலமாக ஒரு 2 to 3 இயர்ஸ்க்கு முன்னாடியிலிருந்து நம்ம திருப்பூர் பார் அசோசியேஷன் அவங்களுடைய நேமை நம்ம யூட்டிலைஸ் பண்ணி இந்த மாதிரி கிளாஸஸ் நடத்துறதுக்கு அவங்க பர்மிட் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் அவங்களும் ரொம்ப சப்போர்ட்டிவாக எப்போனாலும் திருப்பூர்லனாலும் சரி எங்கனாலும் ஆர்கனைஸ் பண்ணுங்க சார் சொல்லியிருக்காங்க. அதற்காக நம்ம பிரசிடென்ட் சார் அவங்க சுமன் சார் மற்றும் ஆபீஸ் பேரர் அனைவருக்கும் நன்றி சொல்கிறோம். தென் அடுத்து பாலாஜி சார் சொல்லவே வேண்டாம், அவரும் ரொம்ப காலமாக இந்த வகுப்புகளை இணைய வழியில் நடத்துறதுக்கு பல்வேறு விதமாக அவர் நேரடியாகவும் நடத்துகிறாரு, நம்ம கூடயும் சேர்ந்து பயணிக்கிறாங்க. சாருக்கும் எனது வணக்கம். அடுத்து நம்ம திருஞான சம்பந்தம் ஃப்ரம் ஈரோடு, அவங்களும் சாரும் தங்களால் முடிஞ்ச அந்த சர்வீஸை அப்லோட் பண்ணி பவானி கிளாஸஸ் கொண்டு போயிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கும் நன்றி. ஸோ இப்போ இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம முக்கியமாக எடுத்துக்கிட்ட அந்த முதல் டாபிக் வந்து என்ஐ ஆக்டு. ஸோ இந்த என்ஐ ஆக்டில் ஒரு ரீசெண்டாக ஜட்ஜ்மெண்ட்ஸ், அதே மாதிரி இந்த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் எக்ஸாம் எழுதினவங்களுக்கு எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, கொஸ்டின்ஸ் எல்லாமே ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக ஜட்ஜ்மெண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் இருந்தது. அதுதான் எங்களுக்கு ரொம்ப லேட்டஸ்ட்டாக ப்ராக்டிஸில் இருக்கவங்க மட்டும்தான் அதை அடிக்கிற மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷனாக இருந்தது. அதனால் ப்ராக்டிஸ் ஓரியன்டாக நிறைய வேணும்னு கேட்டதுனால நம்ம சாரை ரிக்வெஸ்ட் பண்ணோம். சார் அவங்களுடைய கடுமையான உழைப்புல நமக்காக இந்த லெக்சரை ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. சார் ரொம்ப நன்றி சார், இந்த நேரத்தில் எங்களுக்கு நீங்க ஒரு அருமையான லெக்சரை வந்திருக்காங்க. நம்ம வகுப்புகளில் போகலாம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா கிளிம்சஸ் ஆன் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ரூமெண்ட் ஆக்ட். நான் வந்து சுரேஷ் சார் சொல்கிற மாதிரி வந்து ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் ஆஸ்பெக்ட் தான் எடுக்க போகிறேன். ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வாட் இஸ் மீன் பை நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட், எடுத்தோடனே நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கன்னா, ஆஸ் ஃபார் அஸ் அ ப்ராக்டிகாலிட்டி ஆஃப் த கேசஸ் ஆர் கன்சர்ன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ப்ராமிசரி நோட் அண்ட் செக் இது ரெண்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஹவர் வந்து நம்ம நடைமுறை ப்ராக்டிசஸில் வந்து நம்ம நிறையா யூஸ் பண்ணுறதில்லை. இதில் ப்ராமிசரி நோட் அண்ட் செக்ஸை பற்றி நம்ம இப்போ டீட்டெயிலாகவும் ஸ்பெசிஃபிக்காகவும் பேஸ்ட் அப்பான் ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் ஆஸ்பெக்ட் நம்ம பார்க்கலாம் சரிங்களா. இப்போ ப்ராமிசரி நோட் அப்படின்ற மாதிரி இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இஷ்யூ ஆரம்பித்தோம்னா, ப்ராமிசரி நோட் இஸ் நத்திங் பட் விச் இஸ் பீன் கிரியேட்டட். எதுக்காக ப்ராமிசரி நோட் வந்து உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் எ கைண்ட் ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் எ பார்ட்டர் சிஸ்டம் ரியாலிட்டி. ஏன்னா என்ன காரணம் அப்படின்னா, முன்னே பார்ட்டர் சிஸ்டம் பண்டைய காலத்தில் இருந்தது. அந்த பார்ட்டர் சிஸ்டத்தில் வந்து இப்போ வந்து ஒரு பணத்தை வந்து நம்ம கேரி எடுத்து நம்ம ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறோம், அது மாதிரி இருந்தால் அதில் வந்து பிரச்சனைகள் ப்ளஸ் வந்து அதில் தெஃப்ட் நிறையா இதுவாக இருக்கும் அப்படின்றதுனால ஒரு ப்ராமிசரி நோட் அப்படின்ற கான்செப்ட், அதாவது நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்ற கான்செப்டை உருவாக்குறாங்க. ஹவவர் இது வந்து பேஸ்ட் அப்பான் ஏன்ஷியன்ட் லா, பட் ஹவவர் நம்ம இந்தியாவில் வந்து பேஸ்ட் அப்பான் இங்கிலீஷ் காமன் லாவில் தான் நம்ம இது வந்து கிரியேட் பண்ணுறோம். அவங்ககிட்டே தான் நம்மகிட்ட வந்தது இது. இப்போ பார்த்தீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் ஸ்ட்ரைட் கிட்டவே நான் உங்களுக்கு வந்து செக்ஷன் 20 உள்ள கொண்டு போறேன். செக்ஷன் 20 என்ன சொல்ல, இன்சுலேட் ஸ்டாம்ப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இன்சுலேட் ஸ்டாம்ப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி என்ன, ஒன் சைன்ஸ் டெலிவர் டு அனதர் எ ஸ்டாம்ப் இன்ஸ்ட்ருமெண்ட். ஒரு ஸ்டாம்ப் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து ஒருத்தர் கையெழுத்து போட்டு கொடுத்துட்றாரு, விச் மே பி ஹோல்லி பிளாங்க், முழுசாவே அது பிளாங்காக இருக்கலாம், இல்லைனா இட் இஸ் இட் மே பி அன் இன்கம்ப்ளீட் இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஒரு இன்கம்ப்ளீட் இன்ஸ்ட்ருமெண்ட்டாகவும் இருக்கலாம். அது வந்து த இன்ஸ்ட்ருமெண்ட் ஷுட் கிவ் எ ப்ரிமா ஃபேசி அத்தாரிட்டி டு த ஹோல்டர். ஒரு ஹோல்டருக்கு ஒரு அத்தாரிட்டி கொடுக்கணும். என்ன அத்தாரிட்டி அப்படின்ற மாதிரி இருந்தால், த ஹோல்டர் ஆஃப் திஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் வில் பி கிவன் எ சர்டன் அமௌண்ட் பேஸ்ட் அப்பான் த ப்ராமிஸ். அதை வந்து இந்த ப்ராமிஸ் மே பி எனி அமௌண்ட் ஸ்பெசிஃபைட் இன் த இன்ஸ்ட்ருமெண்ட் நாட் எக்ஸீடிங் தி அமௌண்ட் விச் ஹேஸ் டு பி இன் டியூன் வித் த ஸ்டாம்ப்.
அந்த ஸ்டாம்புக்கு என்ன அமௌண்ட் அதில் இருக்குமோ, அந்த ஸ்டாம்புக்கு எவ்வளோ அமௌண்ட் போட முடியுமோ, இட் ஹேஸ் டு பி இன் டியூன் வித் த ஸ்டாம்ப் பேப்பர் விச் இஸ் அஃபிக்ஸ்ட். ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ் அப்படின்ற கான்செப்ட் வருது இந்த இதில். ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஹோல்டர் அப்படின்றவங்க வந்து ஒரு ஸ்டாம்பை ஒரு ப்ராமிஸ் நோட் கையில் வச்சுருக்காங்க, இல்லை ஒரு செக் ஒன்று கையில் வச்சுருக்காங்க. அவருக்கு சப்சிக்வெண்ட்டாக அவர் வந்து இன்னொருத்தருக்கு கொடுப்பாரு, இந்த இந்த ப்ராமிஸ் நோட்டும் இந்த செக்கும் நீங்கள் வந்து என்கிட்டேருந்து வாங்கியிருக்கீங்க. அவர் வந்து த செகண்ட் பர்சன் ஹூ இஸ் அ பீரர் ஆஃப் த செக் ஆர் எ ப்ராமிஸ் நோட் வில் பி கன்சிடர் ஆஸ் தி ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ். அதில் அல்டிமேட் ஹோல்டர்னு ஒரு வார்த்தை உண்டு. அல்டிமேட் ஹோல்டர் அப்படின்றவர் யாருன்னா, இந்த ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ் இன்னொருத்தர் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க, இது மாதிரி இதை ட்ராவல் ஆகிக்கிட்டே போதும் இந்த இந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்ற மாதிரி இருந்தால், த லாஸ்ட் பர்சன் வில் பி த அல்டிமேட் ஹோல்டர். இதில் சாதாரணமாக நம்ம ப்ராமிஸ் நோட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி இருந்தால், செக்ஷன் 20 வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். ஹவ் ஆர் த டெஃபினேஷன் பெர்டனிங் டு ப்ராமிஸ் நோட், இதெல்லாமே பேசிக்ஸ் அப்படின்றதுனால நான் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே இன்வைட்ஸ் டு தி மேஜர் டாபிக் ஆஃப் செக்ஷன் 20. இந்த இதில் என்னென்னா, ப்ராமிஸ் நோட்டில் நாம் ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்டில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஒன்ஸ் எ சிக்னேச்சர் இஸ் பின் அட்மிட்டட், ஒன்ஸ் எ சிக்னேச்சர் இஸ் அட்மிட்டட் அப்படின்ற மாதிரி இருந்தால், த பாசேஜ் ஆஃப் கன்சிடரேஷன் இஸ் டீம் டு பி ப்ரூவ்ட். இங்கே தான் வந்து செக்ஷன் 118 அண்ட் செக்ஷன் 139 அண்ட் செக்ஷன் 138 ஆஃப் NIA கம்ஸ் இன் டு ப்ளே. இதில் வந்து ப்ராமிஸ் நோட் அப்படின்ற பட்சத்தில் செக்ஷன் 118 ஆஃப் தி NIA கம்ஸ் இன் டு ப்ளே. செக்ஷன் 118 என்ன சொல்லுது? ஒன்றும் கிடையாது. செக்ஷன் 118 பொறுத்தவரையிலையும் இட் கிளியர்லி சேஸ் தட், இதில் வார்த்தைகள் ரொம்ப முக்கியம், ஆக்சுவலாக ஒரு பியூட்டிஃபுல்லான வேர்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க, ப்ரிசம்ஷன் ஆஸ் டு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் கன்சிடரேஷன். The word is until the contrary is proved. இதுல வித்தியாசம் பாத்தீங்க அப்படின்னா, செக்ஷன் 118ல until the contrary is proved-ன்ற வார்த்தை இருக்கும், செக்ஷன் 139ல பாத்தீங்க அப்படின்னா unless the contrary is proved. ரெண்டுமே வந்து செக்ஷன் 139 says about reverse burden, செக்ஷன் 118 says about presumption. என்னன்னா, until the contrary is proved, the following presumption shall be made. என்னென்னலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆஃப் கன்சிடரேஷன், தேர் இஸ் அ பாசேஜ் ஆஃப் கன்சிடரேஷன் பிட்வீன் த பார்ட்டிஸ், தட் இஸ் அ ஹோல்டர் ஆஃப் தி ப்ராமிஸ் நோட் ஆஸ் வெல் அஸ் அ பர்சன் ஹூ ஹாஸ் எக்ஸிக்யூட்டட் த ப்ராமிஸ் நோட், அண்ட் ப்ரிசம்ஷன் ஹாஸ் டு டேட், ப்ரிசம்ஷன் ஹாஸ் டு டைம் ஆஃப் அக்செப்டன்ஸ், ப்ரிசம்ஷன் ஹாஸ் டு டைம் ஆஃப் தி ட்ரான்ஸ்ஃபர், ஸோ ஹாஸ் டு ஆர்டர் ஆஃப் என்டார்ஸ்மெண்ட், தட் என்டார்ஸ்மெண்ட் இன் த ப்ராமிஸ் நோட், ஸோ ஹாஸ் டு ஸ்டாம்ப், ஸோ தட் ஹோல்டர் இஸ் எ ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ். அந்த ஹோல்டர் வந்து நான் இவருக்கே நான் தரலை அப்படின்ற மாதிரி இருந்தாலும், ஹி மே பி எ ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ், ஹி வுட் ஹவ் காட் தி செட் ப்ராமிஸ் நோட் ஃப்ரம் சம் அதர் பர்சன் ஆர் தி ஒரிஜினல் ஹோல்டர் ஆஃப் தி ப்ராமிஸ் நோட். இப்போ இதில் ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ் சப்சிக்வெண்ட் பர்சனாக வரார், இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எ ப்ரிசம்ஷன் இஸ் பின் கேஸ்ட். இதை வந்து எது கூட வந்து நம்ம கார்ட் பண்ணலாம் அப்படின்னா, எவிடன்ஸ் ஆக்ட்ல சாதாரணமா நம்ம என்ன சொல்றோம், நம்ம என்ன படிப்போம், செக்ஷன் 11 செக்ஷன் 101 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட் சேஸ் அபவுட் ஹூவர் அசன் தே ஹேவ் டு ப்ரூவ். சப்சிக்வெண்டா செக்ஷன் 102 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட் வந்தோம் அப்படின்னா, பர்டனை எப்படி நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது, 102 என்ன சொல்லுதுன்னா, வென் எ பர்சன் ஹூ ஹாஸ் டு லெட் இன் எவிடன்சஸ் பட் த பர்சன் ஹாஸ் நாட் லெட் இன் எவிடன்சஸ் தென் ஹி மஸ்ட் ஃபெயில். கண்டிப்பாக இந்த கேஸில் அவர் எவிடன்ஸ் கொடுத்து அந்த எவிடன்ஸ் மூலிமா அவர் வந்து விஷயங்களை ப்ரூவ் பண்ணணும், ஆனால் அவர் எவிடன்ஸே விடலை, போத் த பார்ட்டிஸ் ரெண்டு பக்கமே எவிடன்ஸ் விடலை அப்படின்னா, யார் எவிடன்ஸ் விடணுமோ அவர் எவிடன்ஸ் விடாத பட்சத்தில் அண்ட் தட் ஹிஸ் கேஸ் வுட் பி டிஸ்ப்ரூவ்ட். இட் ஹஸ் டு பி ரெட் வித் செக்ஷன் 101 ஹூவர் அசன்ட் தே ஹாவ் டு ப்ரூவ். யார் அசன்ட் பண்றவனோ அவன் ப்ரூவ் பண்ணலை அப்படின்ற மாதிரி இருந்தால், செக்ஷன் ஆஸ் பர் செக்ஷன் 102 அசன்ட் பண்ணவன் எவிடன்ஸ் விடலை, அதனால வென் ஹி ஹஸ் நாட் ப்ரூவ் த கன்சர்ன் பர்சன், அதாவது என்ன பிளைண்டிஃப் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹி இஸ் கம் டு த கோர்ட், பர்டன் ஆஃப் ப்ரூஃப் இஸ் அப்பான் த பிளைண்டிஃப் டு ப்ரூவ், அவர் ப்ரூவ் பண்ணலை, ஹி ஹஸ் நாட் லெட் இன் எவிடன்சஸ், அதனால வந்து த கேஸ் ஆஃப் த பிளைண்டிஃப் இஸ் நாட் பீன் பிலீவ்ட் பை த கோர்ட். பட் இங்கே செக்ஷன் 118 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அன் கண்ட்ராரி டு தட் பட் ஹவர் இன் டியூன் வித் செக்ஷன் 102 and 104. எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 118ல ஸ்பெசிஃபிக்காக ப்ரிசம்ஷன் ஆஸ் டு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் கன்சிடரேஷன். இதில் முக்கியமான வார்த்தை நீங்கள் நோட் பண்ண வேண்டியது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அன்டில் த கான்ட்ராரி இஸ் ப்ரூவ், அன்லஸ் த கான்ட்ராரி இஸ் ப்ரூவ், அன்டிலுக்கு அன்லஸ்க்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை, அன்டில் அப்படின்ற மாதிரி இருந்தால் இட் சேஸ் அபவுட் எ ஸ்பெசிஃபிக் டைம்,
அன்லஸ் அப்படின்ற மாதிரி தான். இட் இஸ் அ ப்ரீ கண்டிஷன் விச் மே பி ப்ரூவ் ஆர் விச் கேன் பி ரிபட்டட் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம். இதில் சிம்பிளான கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் ப்ராமிசர் நோட் இஸ் பின் அட்மிட்டட், சிக்னேச்சர் அந்த ப்ராமிஸ் நோட் இஸ் பின் அட்மிட்டட், ஒன்ஸ் எ சிக்னேச்சர் இஸ் பின் அட்மிட்டட், எ ப்ரிசம்ஷன் ஆட்டோமேட்டிக்லி அ ப்ரிசம்ஷன் இஸ் பின் கேதர் இன் ஃபேவர் ஆஃப் த பிளைண்டிஃப் ஸ்டேட்டிங் தட் தட் த பாசே தட் த ப்ராமிஸ் நோட் இஸ் பின் எக்ஸிக்யூட்டட் ஃபார் கன்சல்ட்ரேஷன். ஹென்ஸ் த பர்டன், இந்த இடத்துல பர்டன் வந்து இஸ் பின் ஷிஃப்டட் டு த டிஃபரண்ட் ஸ்டேட்டிங் தட் த டிஃபரண்ட் ஹேஸ் டு டிஸ்ப்ரூவ் தட் இட் இஸ் நாட் அண்ட் லீகலி டிஸ்சார்ஜபிள் டேட் ஆர் தர் இஸ் நோ பாசேஜ் ஆஃப் கன்சல்ட்ரேஷன் pertaining to the promise notice concern. இந்த இடத்துல தான் நம்ம ஆக்சுவலாக வந்து கேஸ் லாஸ பொறுத்தவரையும் நான் உங்களுக்கு ப்ராமிஸ் நோட் ஆஸ் வெல் அஸ் ரெண்டுத்துமே கம்பைன் பண்ணி நிறைய கேஸ் லாஸ் சொல்கிறேன். இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ப்ரிசம்ஷன் வந்து இஸ் இன் ஃபேவர் ஆஃப் தி பிளைண்டிஃப் ஆர் த பர்சன் ஹூ கம் டு த ஹானர். இப்போ சப்சிக்வெண்ட்டாக என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதோட தற்பொரியம் எப்படி இதாகுது அப்படின்னா, செக்ஷன் 138 ஆஃப் சாரி 139 ஆஃப் தி நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட். செக்ஷன் 139 ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிக்கலி இட் சேஸ் தட் ப்ரிசம்ப்ஷன் இன் ஃபேவர் ஆஃப் ஹோல்டர் இட் ஷால் பி ப்ரிசியூம்ட் அன்லெஸ் த கான்ட்ராரி இஸ் டோல்ட். பார்ட்டிசிபன்ஸ் பிளீஸ் note that the word is unless the contrary is proved that the holder of the check received the check of the nature referred to in section 138 for the discharge in whole or in part of any debt or other liability. indala specific ah enna solrudu appo solla pathina there is a presumption in favor of the holder of the check. indha edathila what is the difference between 118 and 139? 139 says about reverse burden. reverse burden அப்படினா ஒன்னும் கிடையாதுங்க. actually I think it is on last year question for DJ I think so. but however என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, reverse burden அப்படின்றது வந்து சிம்பிளான கான்செப்ட். சாதாரணமா burden will be upon the plaintiff. but இங்க வந்து the burden is there is a statutory presumption in favor of a concerned person. The person who has to disprove it has to let in evidences or the circumstantial evidences or any fact to disprove the contention of the plaintiff. அதனால ஒரு ரிவர்ஸ் போர்டன் கிரியேட் ஆகி த ஹோல்டருக்கு வந்து ஒரு ப்ரிசம்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரிசம்ஷனை வந்து ஹி ஹாஸ் டு டெமாலிஷ் த ப்ரிசம்ஷன். எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் கிடையாது. செக்ஸ் பொறுத்தவரையும் த வேர்ட் விச் வி காமன்லி யூஸ் அட் த டைம் ஆஃப் தி ஆர்குமெண்ட் இஸ் ப்ரீபாண்ட்ரன்ஸ் ஆஃப் தி ப்ராபபிலிட்டி. ப்ரீபாண்ட்ரன்ஸ் ஆஃப் தி ப்ராபபிலிட்டி அப்படின்ற மாதிரி இருந்தால், இந்த ப்ரீபாண்ட்ரன்ஸ் ஆஃப் தி ப்ராபபிலிட்டி அப்படின்றதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னா, இதுக்கு ஆன்சர் வந்து ஸ்ட்ரெயிட்வே செக்ஷன் 3 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட்ல கிடைக்கும். செக்ஷன் 3 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட் சேசப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபேக்ட் மீன்ஸ் அண்ட் இன்க்ளூட்ஸ் செக்ஷன் 3 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட் தட் எனி திங் ஸ்டேட் ஆஃப் திங் ஆர் ரிலேஷன் ஆஃப் திங் கேபபிள் ஆஃப் பீயிங் பெர்சீவ்ட் பை சென்சஸ் அண்ட் 2 சப் கிளாஸ் 2 எனி மென்டல் கண்டிஷன் ஆஃப் விச் எனி பர்சன் இஸ் கான்சியஸ் the consigns other mental condition of which is conscious na onnu consigns of the court oda manasaachinga court adhaadu eppadi a normal prudent man will understand edha adha vaarthiye the technical as well as the red line word in that is preponderance of probability abindra vaarthaiye eppadi ivanga kondu varanga abindra maari irundhal it says that a normal prudent man will understand. prudent அப்படிங்கற வார்த்தைக்கு என்னன்னு சொல்றது என்ன மீனிங்னா அறிவாளின்னு அர்த்தம். prudent சாதாரணமாக சாதாரண நிலையில் அறிவாளியாக இருக்கிற ஒருவன் நார்மல் prudent. then the word proved and disproved is being discussed in the evidence act அதே செக்ஷன் 3 ல proved அப்படினு சொல்லிட்டு என்னன்னா எக்ஸிஸ்டன்ஸ் சோ ப்ராபபிள் தட்
a prudent man ought under the circumstances of the particular case to act upon the supposition it exists. அதாவது நார்மலா இருக்கிற ஒரு அறிவாளி இந்த ஃபேக்ட் வந்து இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ்யூம் பண்ணுவோம். அப்படி ப்ரெஸ்யூம் பண்ணும்போது இஃப் அட் ஆல் ஹி ப்ரெஸ்யூம்ஸ் தட் த ஃபேக்ட் எக்ஸிஸ்ட் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்கன்னா இட் இஸ் ப்ரூவ்ட் ஃபேக்ட். நாட் ப்ரூவ் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. இட் இஸ் நெய்தர் ப்ரூவ் நாட் டிஸ்ப்ரூவ். பட் டிஸ்ப்ரூவ் அப்படின்றதுல என்னன்னா தட் இட் a normal prudent man will consider that the existence of a certain fact does not exist or does not that he thinks that it is not possible. Hence he says that it is disproved. Disproved abrinda the contention which has been raised by the concerned person. That now we promise note tikita varumbodhu these are the burden which has been set in the NI Act. Promise note la varumbodhu a presumption is already been raised. What is the defense which is available to the defendant? The defendant can say that there is no passage of consideration. How could the passage of consideration be rebutted by the defendant? That the defendant has to bring in some facts and circumstances before the court stating that to give that certain amount to the concerned defendant as a legally dischargeable debt. Kandipa and the nerathil vaadi pradivadikku ivvalavu thogai kuduthirukka maatar அப்படின்னு ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணி அந்த சுச்சுவேஷன் கோர்ட்டோட கன்சைன்ஸ் மூலமா அந்த சுச்சுவேஷன் எ நார்மல் ப்ரூடன்ட் மேன் வில் அண்டர்ஸ்டாண்ட் வில் திங்க் தட் தேர் இஸ் அன் ஃபேக்ட் விச் எக்ஸிஸ்ட். கோர்ட் நம்பிச்சு அந்த ஃபேக்டை அந்த அந்த சுச்சுவேஷனை நம்பிச்சு அப்படின்ற மாதிரி இருந்தா ஹென்ஸ் தி பர்டன் ஆஃப் ப்ரூஃப் ஆர் தி பர்டன் ஆஃப் த டிஃபரண்ட் இஸ் பின் ரிபட்டட் ஒன். ஃப்ரெண்ட்ஸ் இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா பர்டன் ஆஃப் ப்ரூஃப் அப்படின்றது வந்து நாம ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒன்று வந்து லீகல் பர்டன் இன்னொன்று எவிடென்ட்ரி பர்டன். லீகல் பர்டன் அப்படின்றது வந்து ஸ்டாட்டிக், அது ஒரு இடத்துல இன்னொரு இடம் மாறவே மாறாது. இட் இஸ் ஃபிக்ஸ்ட் அப்பான் ஏ கன்சர்ன் பர்சன் he has to prove the legal burden. Evidentiary burden is like a onus of proof which is an rebuttable one which move from places to places, that is from the plaintiff to defendant and from the defendant to the plaintiff. இது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். மாறிக்கிட்டே இருக்கிற பட்சத்துல the evidentiary burden அப்படின்றது வந்து எப்ப வந்து இந்த evidentiary burden prove ஆகுது அப்படின்றதுனா it has been explained in section 3 of the evidence act where a normal prudent man will understand. உங்களுக்கு ஒரு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் அப்படின்றத நான் இது பண்றேன். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பாசலிங்கப்பா வயசு முடி பாசப்பா which is pertaining to the check case. இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த இதில் பொறுத்தவரை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா செக் கேசஸ்ல பாசலிங்கப்பா வயசு முடி பாசப்பா என்ன சொல்றாங்கன்னா they are created in circumstances in the circumstance that the burden which has been shifted by the accused are the different to the plaintiff adu eppadina which may be a circumstantial evidence that the accused need not enter the witness box or a witness box la yeri da na vandu burden idu pannanum avasiyam kediyadu the evidence given by the complainant itself is probable that a normal prudent man will not recognize the contention of the complainant or will say that the contention of the complainant is true. அது இருக்காது. இந்த கம்ப்ளைனன்ட் வந்து கண்டிப்பா வந்து அவரோட எவிடன்ஸ் மூலமாவே பாசலிங்கப்பா வயசு முடி பாசப்பா இதுல என்ன பண்ணா எப்படி வந்து ரிவர்ஸ் பர்டன் அப்படின்றத நம்ம செய்யலாம் அப்படின்ற மாதிரி இருந்தால் ஒண்ணும் கிடையாதுங்க. த்ரூ தி சர்க்கம்ஸ்டன்சஸ் அதுக்கு வந்து அதுக்கு வந்து இந்த அக்யூஸ்ட் கூண்டி ஏறி தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது. த்ரூ தி ஃபேக்ட் அண்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ் ஆஃப் த கேஸ் மூலமாவே அவர் கொண்டு வரலாம். இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தால் ஹீ குட் சே இட் த்ரூ தி எவிடன்சஸ் கிவன் பை தி கம்ப்ளைனன்ட் ஆர் ஹீ மே பிரிங் இன் சம் ரெக்கார்ட் ஸ்டேட்டிங் தட் த டெட் இஸ் நாட் அன் லீகலி டிஸ்சார்ஜபிள் ஒன். இந்த இதில் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வி வுட் ஸ்ட்ரெயிட் அவே சி அபவுட் செக்ஷன் 138 ஆஃப் என்ஐ ஆக்ட். நம்ம 138 படிச்சுட்டு அதில் ஒரு டீட்டெயில் நம்ம பார்த்தோம் அப்படின்றது இட் வில் பி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட்.
செக்ஷன் 138 என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தேர் ஆர் த்ரீ ப்ரீ கண்டிஷன்ஸ் பெர்டைனிங் டு எ செக் இஸ் கன்சர்ன். எல்லாத்துக்கும் தெரியும் செக் இஸ் எ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். இந்த இதில் செக்கை பொறுத்தவரையும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதில் த்ரீ கண்டிஷன்ஸ் சொல்கிறாங்க. முதல் கண்டிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, த செக் ஹாஸ் பின் ப்ரெசன்டட் டு த பேங்க் வித்தின் எ பீரியட் ஆஃப் த்ரீ மந்த்ஸ். இதுக்கு முன்னாடி இது 6 மந்த்தாக இருந்தது, 1/4/2012 அப்புறம் இட் ஹாஸ் பீன் ரெடியூஸ் டு 3 மந்த் ஃப்ரம் த டேட் விச் இஸ் பின் மென்ஷன் இன் த செக். சாதாரணமாக ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செக்கில் வந்து 1/12/2023 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வித்தின் 3 மந்த் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது வி ஹாட் டு சே தட் 1/12/11/12/13 1/3க்குள்ளே இந்த திஸ் செக் ஹேஸ் டு பி ப்ரெசன்ட். அதுக்குள்ளே இந்த செக்கை நம்ம ப்ரெசன்ட் பண்ணலை அப்படின்ற மாதிரி இருந்தால் த செக் இஸ் நாட் வேலிட். இது ஒன்று. The second point is that when the check which has been presented, ஒரு செக்கை வந்து ப்ரெசன்ட் பண்ணியாச்சு, அந்த செக்கு டிஸானர் ஆயிடுது, அந்த செக்கு டிஸானர் ஆயிடுது அப்படின்ற பட்சத்தில் that a notice has to be given to the concern drawer in writing. நாம் வந்து அந்த செக்கு கொடுத்தவர் மேலே வந்து ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும், இது மாதிரி இந்த செக் நீங்கள் கொடுத்த செக் வந்து டிஸானர் ஆகிடுது, இந்த செக்கு டிஸானர் ஆகிடுது அப்படின்றத வந்து நாம் வந்து ஒரு நோட்டீஸஸ் கொடுக்கணும். அந்த நோட்டீஸ் ஹஸ் டு பி வித்தின் 15 டேஸ். நாம் வந்து நோட்டீஸ் வந்து 30 டேஸ்க்குள்ளே கொடுக்கணும். 30 டேஸ் அப்படின்றது எதுலேருந்து கால்குலேஷன் வரும்னா, ஃப்ரம் த டேட் ஆஃப் தி டிஸானர் ஆஃப் தி செக். டேட் ஆஃப் டிஸானர் ஆஃப் த செக் அப்படின்றது என்னென்னா, நான் பேங்க்ல கலெக்ஷன் போடுறேன், நான் 1/12 செக்கை வந்து கலெக்ஷன் போடுறேன். நான் எப்போ போனால் 1/12 கலெக்ஷன் போட்டுறேன். எனக்கு வந்து ஒரு 3/12 வாக்கில் என்ன ஆகுது அப்படின்னா, த கன்சர்ன் பேங்க் ஹஸ் இன்டிமேட்டட் த்ரூ அன் மெமோ ஸ்டேட்டிங் தட் த செக் இஸ் பின் டிஸானர் டியூ டு இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட். இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட் மூலயமா செக்கு டிஸானர் ஆகிடுதுன்னு வருது. அப்போ இதை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன், 3ஆம் தேதி செக்கு டிஸானர் ஆனதை வச்சுட்டு ஐ ஆம் கிவிங் நோட்டீஸ் டு த பர்சன் ஹூ ஹஸ் கிவன் த செக். அந்த இடத்துல நான் வந்து நோட்டீஸ் ஹஸ் டு பி கிவன் பை மீ ஃப்ரம் 3/12 to within 30 days 3/12 to 2/1. ஏன்னா December 31 அப்படின்றதுனால நான் 2ஆம் தேதிக்குள்ளே நான் அவருக்கு வந்து நோட்டீஸ் கொடுக்கணும். நான் வந்து ஒரு நோட்டீஸை கொடுத்துட்றேன். இட் ஹஸ் டு பி சீன் தட் அந்த நோட்டீஸை கொடுத்துட்டு ஃப்ரம் த டேட் ஆஃப் ரிசிப்ட் ஆஃப் த நோட்டீஸ், அந்த நோட்டீஸ் அவர் வாங்கினதுலேருந்து தட் தேர் இஸ் அண்ட் டைம் விச் இஸ் பீங் ஒரு டைம் கொடுக்குறாங்க 15 டேஸ். அந்த 15 டேஸ்க்குள்ள he has to repay the amount. When he has not repaid the amount within 15 days avrin solla pathina, after the period of 15 days from the expiry, from the date of receipt of the notice. Please note, ellame technical word, chinna chinna vishayam dhaan, onnu periya idu kediyadhunga, romba easy ana subject. We should come to the study of law as a well read person nu solra mari oru beautiful ana subject ne enna ya. அந்த 15 டேஸ்லேருந்து ஃப்ரம் த டேட் ஆஃப் ரிசிப்ட் ஆஃப் த நோட்டீஸ்லேருந்து 15 டேஸ் வி ஹாவ் டு வெயிட். அது ஒரு பிரீத் இன் பீரியட் மாதிரி வச்சுக்கோங்க. ஏ பிரீத் இன் பீரியட் இஸ் பீன் கிவன் டு த கன்சர்ன் பர்சன் ஹூ ஹஸ் கிவன் த செக். வென் ஹி ஹஸ் ரீபேர் த அமௌண்ட் வித்தின் 15 டேஸ் அப்படின்ற மாதிரி இருந்தால், திஸ் பர்சன் த கன்சர்ன் பர்சன் யார் வந்து நோட்டீஸ் இஸ் பீன் மென்ஷன் த செக் வென் இட் இஸ் நாட் பீன் கிவன், கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில், ஹியர் கம்ஸ் அனதர் 30 டேஸ் விச் இஸ் பின் செட் இன் செக்ஷன் 142 ஆஃப் என்ஐ ஆக்ட். அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃப்ரம் வித்தின் 30 டேஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் ரிசிப்ட் ஆஃப் தி நோட்டீஸ், ஃப்ரம் த டேட் ஆஃப் ரிசிப்ட் ஆஃப் த நோட்டீஸ்லேருந்து 15 டேஸ், அந்த 15 டேஸ்லேருந்து 30 டேஸ், சரிங்களா, அந்த 30 நாளைக்குள்ள வி ஹாவ் டு கிவ் ஆர் வி ஹாவ் டு ஃபைல் எ கம்ப்ளைண்ட் அகைன்ஸ்ட் அ கன்சர்ன் பர்சன். இப்போ இதை வச்சு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 3 பாயிண்ட்டை வச்சு தான் நம்ம வந்து வி வில் பிளே ஆர் வி வில் ஆர்கியூ பிஃபோர் த கோர்ட். இதில் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு பியூட்டிஃபுல்லான கேசஸ் என்ன அப்படின்னா, இதில் நிறையா கேசஸ் ஆக்சுவலாக பர்சனலாக வந்து இதில் நிறையா கேசஸ் ஹேண்டில் பண்ணதில் நான் உங்களுக்கு 2-3 எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் தி கேசஸ் என்ன ஆகுது அப்படின்னா, இன் தட் கேஸ் ஸ்பெசிஃபிக்கலி நோட்டீஸ் கொடுத்துறாரு, நோட்டீஸ் கொடுத்து அவரோட நோட்ஸ் என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி தான் கிவன் டு தி கரெக்ட் அட்ரஸ் அப்படின்ற பட்சத்தில், த நோட்டீஸ் இஸ் பீன் ரிட்டர்ன் ஸ்டேட்டிங் தட்
no such person is found. When a notice is not been given to a correct address, அவர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா முடியாது. இந்த இதுல கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கம்ப்ளைண்ட் குட் பி கிவன் பட் ஹவர் நோ ப்ராசிக்யூஷன் குட் பி மேட் பிகாஸ் தி நோட்டீஸ் இஸ் நாட் பின் சர்வ் டு தி கரெக்ட் அட்ரஸ். கரெக்ட் அட்ரஸ் தெரியாம, பிகாஸ் இன்டிமேஷன் இஸ் அ பாயிண்ட் இஸ் அ கீவேர்ட் விச் இஸ் பின் மென்ஷன் ஹியர் ஃப்ரம் த டேட் ஆஃப் ரிசிப்ட் ஆஃப் த நோட்டீஸ்லேருந்து 30 நாளைக்குள்ள நான் வழக்கு போகணும். தேர் இஸ் நோ ரிசிப்ட் ஆஃப் த நோட்டீஸ் ஹியர். வென் தேர் இஸ் நோ ரிசிப்ட் ஆஃப் த நோட்டீஸ் த கம்ப்ளைண்ட் will fail and subsequently idhula innoru idha enna avudna that notice has been given but however in the case la enna avudhu abindra mari irundhal or beautiful ana case idhu in the case la enna avudhu abindna the complaint notice kudutta piragu subsequent ah enna avudhuna the 15 days time irukku illaya for example you consider like this 22nd thedi vandu avaru vandu notice kudukkaraar 12ஆம் தேதி நோட்டீஸ் கொடுக்குறாரு. இப்படி வச்சுப்போம், 12ஆம் தேதி நோட்டீஸ் கொடுக்குறாரு. அவர் 12ஆம் தேதி நோட்டீஸ் கொடுக்கும்போது யூ ஆல் நோ வெரி வெல் தட் ஒரு போஸ்ட்மேன் வந்து ஒரு வாரம் வரலையும் ஒரு லெட்டரை கையில் வச்சிருக்கலாம். அவர் வந்து ஃபர்ஸ்ட் இன்டிமேஷன் கிவன், செகண்ட் இன்டிமேஷன் கிவன், அந்த கன்சர்ன் பர்சன் இஸ் நாட் பீன் ஃபோன் இது மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு பியூட்டிஃபுல்லான பிரச்சனை என்ன கிரியேட் ஆகுது அப்படின்னா, என்னோட கிளைண்ட் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹி ஹாஸ் நாட் ரிசீவ் த நோட்டீஸ். பட் இந்த இதில் என்ன ஆகுது அப்படின்னா, 12ஆம் தேதி அவர் நோட்டீஸ் கொடுத்து இந்த நோட்டீஸ் வந்து 17ஆம் தேதி வாக்கில் அவர் வாங்கலை அப்படின்னு ரிட்டர்ன் ஆகுது. இதில் சப்சிக்வெண்ட்டாக என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ரிட்டர்ன் வந்து எப்போ அந்த இவர் கையில் கிடைக்குது அப்படின்னா, 21ஆம் தேதி கிடைக்குது. யார் அந்த நோட்டீஸ் அமைச்சவருக்கு, தட் இஸ் த ஹோல்டர் ஆஃப் த செக் அப்படின்றவருக்கு 22ஆம் தேதி கிடைக்குது. யூ ப்ளீஸ் பார்ட்டிசிபென்ட்ஸ் யூ ப்ளீஸ் நோட் தட் 12ஆம் தேதி நோட்டீஸ் அமைக்கிறாரு, 17ஆம் தேதி வந்து அவர் வாங்கலை அப்படின்றது போஸ்ட்மேன் என்டாஸ் பண்ணுறாரு. 21ஆம் தேதி இல்லை 22ஆம் தேதி, 21ஆம் தேதி வச்சுக்கோங்க. 21ஆம் தேதி என்ன ஆகுது அப்படின்னா, த கன்சர்ன் பர்சன் இஸ் ஸ்டேட்டிங் தட் இது மாதிரி ஒரு நோட்டீஸ் வாங்கலன்னு சொல்லிட்டு அந்த ஹோல்டருக்கு ஒரு நாலேஜ் வருது. இப்போ இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுது. இந்த இந்த கம்ப்ளைண்ட் என்ன பண்ணுறாரு, ஹி ஹாஸ் ஃபைல்ட் எ ஷூட். எப்போ போடுறாருன்னா, 1ஆம் தேதி போட்டு வர்றாரு. 1ஆம் தேதி ஹி ஹாஸ் ஃபைல்ட் அண்ட் கம்ப்ளைண்ட், சரிங்களா? இல்லை இப்போ 2ஆம் தேதி ஹி ஹாஸ் ஃபைல் அண்ட் கம்ப்ளைண்ட், 2ஆம் தேதி உள்ளே கொடுத்துட்றாரு. அவரோட கண்டென்ஷன் என்ன, எனக்கு 17ஆம் தேதி வந்து என்டாஸ்மெண்ட் இருக்கு, போஸ்ட்மேன் வந்து இவர் வாங்கலைன்னு சொல்லிட்டு. அதனால் இதில் வந்து செக்ஷன் 138 சப் கிளாஸ் பி என்ன சொல்லுது, தட் த நோட்டீஸ் ஹஸ் டு பி கிவன் இன் ரைட்டிங் அண்ட் சப்சிக்வெண்டா தட் த ட்ராயர் ஆஃப் சச் சைல் ஃபெயில்ஸ் டு மேக் த பேமெண்ட் ஆஃப் சச் அமௌண்ட் ஆஃப் மனி டு த பேஇ அஸ் த கேஸ் மேபி டு த ஹோல்டர் இன் டூ கோர்ஸ் within 15 days of the receipt of such notice. Notice வாங்குறதுல இருந்து 15 நாளைக்குள்ள அவர் வந்து அந்த அவர் வந்து அந்த அமௌண்ட்ட பே பண்ணல அப்படின்றது 138 சப் கிளாஸ் சி சொல்லுது. இங்க இவர் ரிசிப்ட் ஆஃப் த நோட்டீஸ் அப்படின்றது அதுல கீவேர்டு. இந்த இடத்துல இவர் என்ன பண்றாருன்னா, 22ஆம் தேதி தான் இவருக்கு நாலேஜ் வருது. பட் ஹவர் 22ஆம் தேதியில இருந்து இவர் வந்து இவர் ஃப்ரம் த டேட் ஆஃப் ரிசிப்ட் ஆஃப் தி நோட்டீஸ் அப்படின்றது 22ஆம் தேதியிலேருந்து 15 நாளைக்குள்ள, அதாவது 22ஆம் தேதியிலேருந்து 1 மாதத்துக்குள்ள, இப்படி வச்சுக்கோங்க, 1 மாதத்துக்குள்ள ஹி ஹாஸ் டு ஃபைல் ஏ கம்ப்ளைண்ட் வச்சுக்கோங்க. பட் திஸ் பர்சன் என்ன பண்ணிடுறாரு, அவருக்கு தெரிஞ்ச இதுலேருந்து வெறும் 15 நாள் உள்ளேயே, அதாவது இந்த 15 நாள் டைம் பீரியட் வெயிட் பண்ணாமையே இவர் என்ன பண்ணிடுறாரு, 2ஆம் தேதியே கம்ப்ளைண்ட் உள்ள கொடுத்துட்றாரு. இவருக்கு 15 நாள் எப்போ வெயிட் பண்ணணும்னு எப்போ தெரியுதுன்னா, அந்த நோட்டீஸ் இவருக்கு ரிட்டர்ன் ஆகுமா இவருக்கு தெரிய வருது, இவர் வந்து வாங்கலை இல்லை இது வந்து ரிட்டர்ன் ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு. இது ப்ரீமெச்சூர் கம்ப்ளைண்ட்ல வருமா வராதான்றதான் குவஸ்டின். இதில் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு பியூட்டிஃபுல்லான கேஸ்ல சம்பந்தமா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன் திஸ் கேஸ் செரியன் குரியன் வைஸ் பி கே ராதாகிருஷ்ணன் அப்படின்ற கேஸ். இது 2018 வால்யூம் 2 டிசிஆர் பேஜ் நம்பர் 223. இந்த கேஸில் சிம்பிளாக என்ன சொல்கிறாங்க, 17ஆம் தேதி ரிட்டர்ன் ஆகுது அப்படின்றது வந்து இவருக்கு நாலேஜ் கிடையாது. இவருக்கு நாலேஜ் வந்து 22ஆம் தேதி தான் வருது. 22ஆம் தேதியிலேருந்து இவர் 15 நாள் வெயிட் பண்ணி தான் இவர் வழக்கு போட முடியும்.
இவர் வந்து 17ஆம் தேதி போஸ்ட்மேன் வந்து அதில் என்டாஸ் பண்ணியிருக்காருன்றதுனா இட் இஸ் அ கம்யூனிகேஷன் பிட்வீன் த போஸ்ட்மேன் அண்ட் த ஹோல்டர் ஆஃப் த செக். அந்த கம்யூனிகேஷன் வந்து ஒரு ஒரு போஸ்ட்மேன் கொடுக்குற கம்யூனிகேஷன் வந்து இவருக்கான கம்யூனிகேஷன் கிடையாது. அதனால இந்த இடத்துல இவர் வந்து 2ஆம் தேதியே செக்கை வந்து ஃபைல் பண்ணது இட் அமௌண்ட்ஸ் டு ப்ரீ மெச்சூர் செக். ஸோ அதனால இந்த கம்ப்ளைண்ட் ரிப்பீட் பண்ணுங்க சார், கேஸ்லாம் ரிப்பீட் பண்ணுங்க சார். சார் இந்த கேஸ்ல வந்து செரியன் குரியன் வைசஸ் பி கே ராதாகிருஷ்ணன் 2018 வால்யூம் 2 டிசிஆர் பேஜ் நம்பர் 223 சார். இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான கேஸ். இந்த கேஸ்ல என்ன இது பண்றாங்க அப்படின்னா தி அக்யூஸ் இஸ் பீன் செட் அட் லிபர்ட்டி ஸ்டேட்டிங் தட் த கம்ப்ளைண்ட் இஸ் எ ப்ரீ மெச்சூர் கம்ப்ளைண்ட். இதுல சப்சிக்வெண்டா என்ன ஆகுது, இதே கான்செப்ட் வேற மாதிரி கொண்டு வருவோம். இதே கான்செப்ட் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்ப இந்த இதுல இந்த கேஸ்ல என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தி கன்சர்ன் பர்சன் அதாவது செக்கை வந்து ப்ரெசென்ட் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலாக ரொம்ப பியூட்டிஃபுல்லான சப்ஜெக்ட்டுங்க, நம்ம நிறைய ரசிச்சு இது பண்ணோம் அப்படின்னா ஜாலியா கேஸ் நடத்தலாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒன்ஸ் ஒரு ஒரு செக்கை ப்ரெசென்ட் பண்ணிடுறாங்க. அதனால இந்த செக்கை பொறுத்தவரை இந்த லா இஸ் எவால்விங் ஆக்சுவலா. ஏன்னா வந்து 1990ஸ்ல வந்து செக்கோட சாங்டிட்டி அதோட அது மேல இந்த பயம் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வந்து இப்ப வந்து எஸ் செரியன் குரியன் வைஸ் ஸ்பீக்கர் ராதாகிருஷ்ணன் ரைட் இட் இஸ் ரைட். சப்சிக்வெண்டா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இதோட இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து எவால்வ் ஆகிட்டே வந்து இப்ப நிறைய இன்டர்பிரேஷன் சொல்ல வந்துடுது. என்ன ஆகுது அப்படின்னா ஒன்ஸ் எ செக் ஹஸ் பீன் கிவன் இந்த இடத்துல இந்த செக்கை என்ன பண்றாங்க அப்படின்னா ஹி இஸ் ப்ரெசன்டிங் த செக் ஃபார் கலெக்ஷன். இந்த செக் ஹஸ் பீன் டிஸ்ஆனர், செக் வந்து டிஸ்ஆனர் ஆயிடுது. டிஸ்ஆனர் ஆன பிறகு அந்த செக்கை என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த செக்கை பேஸ் பண்ணி அந்த மெமோவை பேஸ் பண்ணி பேங்கோட இன்டிமேஷனை பேஸ் பண்ணி ஹி ஹஸ் கிவன் அ நோட்டீஸ். ஒன்ஸ் அவர் நோட்டீஸை கொடுத்துட்றாரு யார் த கன்சர்ன் பர்சன் த ஹோல் தட் தி ட்ராயர் ஆஃப் த செக்குக்கு கொடுத்துட்றாரு த பர்சன் ஹூ ஹஸ் கிவன் த செக் கொடுத்துட்டாரு அப்படின்ற பட்சத்தில் வெதர் த செட் பர்சன் த ஹோல்டர் ஆஃப் த செக் குட் அகைன் ரீப்ரசன்ட் தி செக் ஃபார் கலெக்ஷன் அண்ட் குட் ஹி அகைன் கிவ் எ நோட்டீஸ். இதில் ஆக்சுவலாக லா வந்து 2014 முன்னாடி என்ன இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அதாவது த செக் குட் பி ரீப்ரசன்டட் எனி நம்பர் ஆஃப் டைம் வித் இன் தி பீரியட் ஆஃப் இட்ஸ் லிமிடேஷன். லிமிடேஷன் இஸ் பின் ஸ்டேட்டட் இன் செக்ஷன் 138 சப் கிளாஸ் ஏ தட் இஸ் 3 மந்த். 3 மாதத்துக்கு கூட நான் தினம் தினம் கூட செக்கப் போட்டு வெளில எடுக்கலாங்க. ஒவ்வொருத்தரையும் செக்கப் போடும்போது எ ரைட் டு சூ அரைசஸ் எனக்கு ஒரு ரைட் கிரியேட் ஆகுது. ஒவ்வொரு தினமும் செக்கப் போடுறேன் எனக்கு டிஸ்ஆனர் ஆகுது அப்படின்னா இட் கிரியேட் எ ரைட். எப்போ எனக்கு காஸ்ட் ஆஃப் ஆக்ஷன் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் ஆக்ஷன் ஒன்ஸ் நான் ஒரு நோட்டீஸை இஷ்யூ பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி இருந்தால் தேர் கிரியேட்ஸ் ஏ காஸ்ட் ஆஃப் ஆக்ஷன். அந்த இடத்துல காஸ்ட் ஆஃப் ஆக்ஷன் கிரியேட் ஆகிடுது. 2014 முன்னாடி லா என்ன சொல்லுது அப்படின்ற மாதிரி இருந்தால் சப்சிக்வெண்டா இல்லை இல்லை ஒன்ஸ் நீங்கள் வந்து நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிட்டீங்கன்னா காஸ்ட் ஆஃப் ஆக்ஷன் ஹஸ் அரோஸ் வென் ஏ காஸ்ட் ஆஃப் ஆக்ஷன் இஸ் பின் அரோஸ்ட் you could not again present the check and again give you a statutory notice and based upon the second statutory notice you could not file a complaint to the before 2014 subsequent to 2014 ku apram msr leather versus s palaniyappan participants kuchikonga da msr leather versus s palaniyappan and also sigajan india limited versus மகேந்திரா வதினேனி. சிகாஜன் இந்தியா லிமிடெட் வைசஸ் மகேந்திரா வதினேனி அப்படின்ற கேஸ்ல ஆனபிள் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்ல எந்த இடத்துலயுமே செகண்ட் டைம் ரீப்ரசென்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லல. த காஸ் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்றது வித்தின் த பீரியட் ஆஃப் லிமிடேஷன் சொல்ல இருக்கிற பட்சத்துல சக்சசிவ் செக் விச் இஸ் பின் புட் ஃபார் கலெக்ஷன் successive check which is been put for collection based upon it a complaint can be filed அப்படின்றாங்க. 2014 லா ஒரு மாதிரி இருந்தது. அப்புறம் அதோட எவல்யூஷன் எப்படி வருதுன்னா ரெண்டாவது தடவையும் செக் நம்ம கலெக்ஷன் போடலாம், ரெண்டாவது தடவையும் நம்ம நோட்டீஸ் கொடுக்கலாம். based upon the second notice the complainant can file a complaint against the accused person that is the drawer of the check. கண்டிப்பா அவர் செய்யலாம், இதுல எந்த வித பாரும் கிடையாது. ஏன்னா நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்ல எங்கேயுமே எந்த இடத்துலயுமே
இல்லை நீங்கள் இது மாதிரி பண்ண முடியாது, ரெண்டாவது ரூபா கலெக்ஷன் போடக்கூடாதுன்ற வார்த்தை இல்லை, இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்றது வந்து இதை செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொரு பியூட்டிஃபுல்லான பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சப்சிக்வெண்டா என்ன ரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த ஏற்கனவே நம்ம பார்த்திருப்போம் செக்ஷன் 4 ஆஃப் தி எவிடன்ஸ் ஆக்ட்ல வந்து மே ப்ரொசியூம் ஷால் ப்ரொசியூம் அண்ட் கன்க்ளூசிவ் ப்ரூஃப் ஒண்ணுமே கிடையாதுங்க. இந்த இதுல நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் செக்ஷன் 118 அண்ட் செக்ஷன் 139 எல்லாமே வந்து கன்க்ளூசிவ் ப்ரூஃப் பத்தி சொல்லல, பட் ஷால் ப்ரொசியூம் பத்தி சொல்லுது. தி கோர்ட் வில் ப்ரொசியூம் தட் தேர் இஸ் அன் presumption or an inference which is in favor of the plaintiff or the complainant and the complainant meleyo and the holder of the check kittiyo or inference o adhe nerathila or presumption irukke and the presumption padi he is having the check for a valid consideration and there is a passage of consideration and the words which are all mentioned in the check are true, the burden is been straight away shifted to the accused or the defendant. இந்த இடத்துல தான் என்ன சொல்றாங்கன்னா செக்ஷன் 139 கம்ஸ் இன் டு பிளே விச் சேஸ் அபவுட் த ரிவர்ஸ் பார்ட். இதுல இன்னொரு க்வெஸ்சன் என்ன ரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பிராக்டிகல் ஓரியன்ட் ஆஸ்பெக்ட்ல இது ஆல்சோ எவால்விங் லா. இனிஷியலா இட் இஸ் பீன் ஸ்டேட்டட் தென் ஒன்ஸ் நான் என்ன பண்ணிடுறேன், ஒரு செக்கை வந்து கலெக்ஷன் போடுறேன், செக்கை கலெக்ஷன் போட்ட பிறகு என்ன ஆகுது அப்படின்னா, அந்த செக்கை பேஸ் பண்ணி நான் ஒரு சிவில் சூட் போடுறேன், செக்கை வந்து ஒரிஜினல் செக்கை பேஸ் பண்ணி ஐ எம் ஃபைலிங் எ கம்ப்ளைண்ட் செக்ஷன் 138 and subsequently based upon the check I am filing a civil suit against the said accused and the same accused has been brought in as a defendant in the civil suit for recovery of money. Whether in this question raise out there whether it amounts to doctrine of double jeopardy, yes, whether it amounts to doctrine of double jeopardy abrin solra section article 20 surplus 2 ulladu vandiruda. ஒரே இதுக்காக ஒரே ஆஃபன்ஸ்க்காக ரெண்டு தடவை நம்மளால இது பண்ண முடியுமா, ரெண்டு தடவை நம்ம ரெண்டு கேஸ் போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வரும்போது தான் த ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் ஹஸ் சேஸ் பியூட்டிஃபுல்லி ஸ்டேட்டிங் தன் காஸ் ஆஃப் ஆக்ஷன் ஃபார் போத் த திங்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் விச் இஸ் ஃபார் ரெக்கவரி ஆஃப் மனி விச் இஸ் அண்ட் கிரிமினல் அஃபென்ஸ், ரெண்டுத்துக்குமே தி காஸ் ஆஃப் ஆக்ஷன் டிஃபர்ஸ், அதனால இட் டசன்ட் கம்ஸ் அண்டர் ஃபார் எ சேம் செக் போத் இஷ்யூ கேன் பி ஃபைல், a civil suit could also be filed and subsequently a complaint against section 138 could also be filed and both the suit may irukum bodhu idha further ah namba vandu indha suit nadakkudhu idhe sambandhama vera nadakkudhu namba solla mudiyadhu abindru solranga. Subsequent against a question is raised sari angitta or check irukkeenga and check dishonor aayiduthu illa check ipdi kanakku vechupa illa and check vandu enak return aayiduthu edho or kaaranam da instrument sari illa. இதில் வந்து மொத்தம் 57 காரணங்கள் இருக்குங்க, 57 காரணங்கள் ஏதோ ஒரு காரணங்கள் எனக்கு ரிட்டர்ன் ஆகிடுது. இப்போ ஐ வாண்ட் டு பர்சியூ கிரிமினல் கேஸ் அண்டர் செக்ஷன் 420 அண்ட் 406 ஆஃப் இந்தியன் பினல் கோட். நான் 420 கீழையும் 406 கீழையும் ஐபிசி மூலயமா நான் வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு கேஸ் அப்படி ஃபைல் பண்ணணும்னு நான் நினைக்கிற பட்சத்தில் என்ன வெவ்வேறு மாதிரி தீர்ப்பு வந்துடக்கூடாதுன்றதுனால who is inquiring the 138 complaint, which is a private complaint actually, the 138 complaint can also conduct trial under 420 and 406 of IPC. இது எதில் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரமேஷ் சந்திர அகர்வால் வைஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் அப்படின்ற கேஸில் இதை வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்க. ஸோ இப்போ மூணு ஆப்ஷன், ஒரு செக் இருக்குது அப்படின்னா நான் சிவில் சூட் போடலாம், நான் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், நான் 420 கீழையும் 406 கீழையும் ஐபிசி கீழையும் அவன் மேலே நான் வந்து நடவடிக்கை எடுக்கலாம், இந்த மூணுமே நான் செய்யலாம், இது டபுள் ஜிஓ பார்ட்டையில் வரல அப்படின்றத சொல்கிறாங்க. அண்ட் சக்சஸிவ் ப்ரெசன்டேஷன் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சக்சஸிவ் ப்ரெசன்டேஷன் ரினியூஸ் தி காஸ் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்றது தான் அதில் கீவேர்ட் இது பண்ணுறாங்க. இந்த இதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தட் ingredients of section 138 என்ன சொல்றாங்க, case law is ரமேஷ் சந்திர அகர்வால் vs state of west bengal
இதுல என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இன்கிரீடியன்ஸ் ஆஃப் செக்ஷன் 138 என்னென்ன, ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க. டிராயிங் ஆஃப் த செக், ஒரு செக் இருக்கணும், அந்த செக்கை ப்ரெசென்ட் பண்ணி இருக்கணும், ப்ரெசன்டேஷன் ஆஃப் த செக், அந்த செக் ரிட்டர்ன் ஆயிருக்கணும், ரிட்டர்ன் ஆஃப் தி செக் அன்பேட் ஆர் ஃபார் எனி அதர் ரீசன் விச் இஸ் பின் மென்ஷன். அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் கிவிங் நோட்டீஸ் இன் ரைட்டிங், ஒரு நோட்டீஸ் நான் ரைட்டிங்ல கொடுத்துருக்கணும். ஃபிஃப்த் ஒன், ஃபெயிலியர் டு மேக் பேமெண்ட் வித்தின் 50 டேஸ், 15 நாளைக்குள்ள அவர் வந்து பேமெண்ட் எதுவும் செய்யலை அப்படின்னா 15 டேஸ்க்குள்ள இதாயிடுது. இந்த இதில் என்ன ஒரு முக்கியமான இதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து என்னென்ன நமக்கு 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 வேற என்ன பாயிண்ட்ஸ் இதில் ரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்ட்ரைட்டாகவே உங்களுக்கு வந்து ஏற்கனவே நான் சொன்ன அந்த இந்த கேஸ் சொன்னேன் இல்லையா, வாசலிங்கப்பா வைஸ் முடி பாசப்பா அப்படின்ற ஜட்ஜ்மெண்ட் சொன்னேன் இல்லையா, அது பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு நான் இது பண்ணுறேன். அதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இட் சே சார் வாசலிங்கப்பா வைஸ் முடி பாசப்பாவில் ஸ்பெசிஃபிக்காலே வேர்டு என்ன வந்து கோர்ட்ல யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, தி ஸ்டாண்டர்ட் ஆஃப் ப்ரூஃப் எவிடென்ட்லி இஸ் ப்ரீபோனன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி. நான் ஏற்கனவே சொன்னதான், எஸ் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் ப்ரூஃப் எவிடென்ட்லி இஸ் ப்ரீபோனன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி. இன்ஃபரன்ஸ் ஆஃப் ப்ரீபோனன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி கேன் பி ட்ரான் நாட் ஓன்லி ஃப்ரம் த மெட்டீரியல் ஆன் ரெக்கார்ட் but also by reference to the circumstances which he relies. Simple. Section 3 of Evidence Act, Redwood Section 118, Redwood Section 139 of the NI Act. That a normal prudent man will understand, will perceive. Normal prudent man enna perceive pannuvaaru. Normal prudent man adha nambuna abindra maari irundhal the fact has been proved. Normal prudent man nambala abindra maari irundhal the fact is not been proved, means it, the fact is disproved. Not proved, neither it is proved nor disproved. சரிங்களா, இன்னதுல என்ன சொல்றீங்கன்னா, பாசலிங்கப்பா வைஸ் முடி பாச போல சூப்பரான ஒரு வேர்ட் என்ன சொல்றாங்கன்னா, த ஸ்டாண்டர்ட் ஆஃப் ப்ரூஃப் எவிடென்ட்லி இஸ் ப்ரீபோனன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி. இன்ஃபரன்ஸ் ஆஃப் ப்ரீபோனன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி கேன் பி ட்ரான் நாட் ஓன்லி ஃப்ரம் த மெட்டீரியல்ஸ் ஆன் ரெக்கார்ட் பட் ஆல்சோ பை ரெஃபரன்ஸ் டு த சர்க்கம்ஸ்டன்சஸ் அப்பான் விச் ஹி ரியலைஸ். என்னென்ன சர்க்கம்ஸ்டன்சஸ், அதாவது அவர் தான் வரணும்னு அவசியம் கிடையாது, அவர் சர்க்கம்ஸ்டன்சஸை கிரியேட் பண்ணலாம். என்ன சர்க்கம்ஸ்டன்சஸ்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் அக்யூஸ்ட் ஃபார் டிஸ்சார்ஜிங் த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் பிளேஸ்ட் அப்பான் ஹிம் அண்டர் ஏ ஸ்டாட்யூட் நீட் நாட் எக்ஸாமின் ஹிம் செல்ஃப். அவர் அவரே எக்ஸாம் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஹி மே டிஸ்சார்ஜ் இஸ் பர்டன் ஆன் த பேசிஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஆல்ரெடி பிராட் ஆன் ரெக்கார்ட் அண்ட் அக்யூஸ் ஹஸ் ஏ கான்ஸ்டிடியூஷனல் ரைட் டு மெயின்டைன் சைலன்ஸ். ப்ரூஃப் ஆன் தி பார்ட் ஆஃப் அன் அக்யூஸ் அண்ட் தட் ஆஃப் தி ப்ராசிக்யூஷன் இன் ஏ கிரிமினல் கேஸ் இஸ் டிஃபரண்ட். இதெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் தான் வந்து கண்டிப்பா வந்து கோர்ட்டுக்கு வந்து குண்டேறி பாக்ஸ் பாக்ஸ் ஏறி பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. The same he could do the materials which is brought on record. எது மாதிரி inference of preponderance of probability can be drawn not only from the materials brought on record to the parties but also by reference to the circumstances upon which he relies. இதில் ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு எக்ஸாம்பிள் என்ன, சமீபத்தில் ஒரு கேஸ் எங்களுக்கு அக்யூட்டல் ஆச்சு. அந்த கேஸில் என்ன பாயிண்ட் அப்படின்னா, 85 இயர்ஸ் ஓல்டு அவர் 85 இயர்ஸ் ஓல்டு அவர் என்ன சொன்னார், 5 லட்சரூபா பணம் கொடுத்தான் அப்படின்றார். ஹீ இஸ் அன் ரிட்டையர்ட் கவர்மெண்ட் சர்வெண்ட், அவர் ஒரு ஹெட்மாஸ்டர் வந்து ரிட்டையர் ஆகிறாரு. அவர் ரிட்டையர் ஆகியே ஒரு 25 வருஷத்துக்கு மேலே ஆகிடுது அப்படின்னு கணக்கு வச்சுக்கலாம். அவர் என்ன சொல்கிறார், எனக்கு பென்ஷனை தவிர வேறு எதுவுமே கிடையாது, எனக்கு சோர்ஸ் எதுவும் கிடையாதுன்றாரு. இப்போ நான் 5 லட்சரூபா இந்த தேதியில் பணம் கொடுத்தேன் அப்படின்றதுக்கு வந்து the circumstances which clearly says that unga circumstances avaroda circumstances enna solluna bank la avaru undu pana irundathu abindrathukku record edu panala avaru avaroda contention one one enak check kudutaru 5 lakh rupaya na panam kudutha abindraru and also and further in the cross examination he says that evlo ku vatti kudutinga nu solla oru kelvi kekkum na 2 rupaya vatti kudutha abindraru and there is no pleading in the plaint or the pleading in the complaint stating that அது மாதிரி வெட்டிக்கு பணம் கொடுத்தேன் அப்படின்றது இதில் என்கிட்ட கைமாத்தம் வாங்கினாங்கன்றதான் கண்டென்ஷன். ஹியர் தேர் கிரியேட்ஸ் எ சர்க்கம்ஸ்டன்ஸ். என்ன சர்க்கம்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகுது, த சர்க்கம்ஸ்டன்சஸ் இஸ் த கெப்பாசிட்டி ஆஃப் த கன்சர்ன் பர்சன் டு கிவ் த 15 lakhs rupees அண்ட் அட்மிட்டட்லி ஹி இஸ் எ ரிட்டைர்மெண்ட் எம்ப்ளாயி 25 இயர்ஸ் அண்ட் ஹி இஸ் சர்வைவிங் அப்பான் தி பென்ஷன். த சோர்ஸ் ஆஃப் ஹிஸ் ஃபண்ட் ஹாஸ் டு பி எக்ஸ்பிளைன் பை த கன்சர்ன் பர்சன் and subsequently he says that in the pleadings he says that this amount has been given as a hand loan but in the cross examination he says that it is not a hand loan, we have given for 2 rupees interest. When it is a 2 rupees interest, what is the principal amount and what is the interest amount?
Where does the difference between the principal as well as the interest amount claims? எப்படி அவர் எவ்வளோ மாதத்துக்கு என்னைக்கு வாங்கி எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கல்குலேட் பண்ணார்ன்றதை மென்ஷன் பண்ணலை. அப்போ அல்டிமேட்லி இட் கோஸ் இன் டு சேஸ் த சர்க்கம்டன்சஸ் பிராட் ஆன் ரெக்கார்ட் பை தி அக்யூஸ்ட் gives an inference that a normal prudent man as per section 3 of evidence act will understand that there exists a defense on the part of the accused that the contention put forth by the accused is true. The circumstances may exist. Existence solutu or normal prudent man understand panna pachathila, hence the presumption, the burden has been rebutted. Burden undu rebut aayidudhu. ரிபர்ட் ஆகும்போது சப்சிங்லி த போர்டன் கோஸ் டு த கம்ப்ளைனன்ட். த கம்ப்ளைனண்ட்டை போயிட்டு கம்ப்ளைனன் வந்து நீங்கள் எப்படி உங்களுக்கு 5 லட்சம் சோர்ஸ் நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். வென் ஹி ஹாஸ் நாட் டிஸ்சார்ஜ் தட் போர்டன், ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி தேர் இஸ் அன் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஓனர்ஸ் ஆஃப் ப்ரூஃப் அண்ட் போர்டன் ஆஃப் ப்ரூஃப். போர்டன் ஆஃப் ப்ரூஃப் இஸ் அன் ஸ்டாட்டிக் ஒன், தட் இஸ் அண்ட் லீகல் போர்டன். ஓனர்ஸ் ஆஃப் ப்ரூஃப் இஸ் எவிடென்ட்ரி போர்டன், வென் த எவிடென்ட்ரி போர்டன் இஸ் நாட் பீன் டிஸ்சார்ஜ் பை ஒன் சைட் டு த அதர் சைட், தேட் த எவிடென்ட்ரி போர்டன் பிகேம் ஸ்டாட்டிக் அண்ட் இட் மெர்ஜ் வித் தி legal burden, and when the legal burden is not been discharged by the concerned person, his story has to fail or he should be non-suited. In the idla, he could not able to explain before the honorable court about his source based upon the circumstances. Idhe sambandhama idha vandu endha case la vandu detail ah explain pandranga appo solla pathina that Kumar exports vice Sharma carpets 2009 volume 2 scc page number 513, 2009 volume 2 scc page number 513, Kumar exports vice Sharma carpet. இதுல என்ன சொல்றாங்கன்னா, applying the definition of the word proved in section 3 of evidence act to the provisions of section 118 and 139 of the act, it became evident that in a trial under section 139 of the act, a presumption will have to be made that every negotiable instrument was made or drawn for consideration and it was executed for. Was executed for discharge of debt or liability once the execution of negotiable instrument act is either proved or admitted. இது எப்படி வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம், எப்படி பண்ணலாம், எப்படி இதை நாம வந்து போர்டனை ஷிஃப்ட் பண்ணலாம்ன்றதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, that a probable defense, a probable defense has to be raised by the accused. In the probable defense அப்படின்றது should be three points of probability. இதில் உங்களுக்கு இப்போ கம்ப்ளைண்ட் தரப்போருவோம், நம்ம அக்யூஸ் தரப்பு நிறையா டிஸ்கஸ் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். இப்போ கம்ப்ளைண்ட் தரப்போருவோம், கம்ப்ளைண்ட் தரப்புல ஹவு குட் ஹீ கேன் ஏபிள் டு ரிபர்ட் இட். அவர் சொல்கிறாரு, ஐ ஹவ் ப்ரூவ் தி பாயிண்ட்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அக்யூஸ் கொண்டு வராங்க. கம்ப்ளைண்ட் என்ன சொல்லணும்னா, கம்ப்ளைண்ட் இட் இஸ் நாட் ப்ரீ பாயிண்ட்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி, இட் இஸ் நியர் பாசிபிலிட்டி. ஒரு பாசிபிலிட்டி இருக்கலாம் அப்படின்றது வந்து என் நார்மல் ப்ரூடன்ட் மேன் வில் நான் அண்டர்ஸ்டாண்ட். அதாவது a normal prudent man should presume that there exists the fact or there is a believable story in the fact given by the concerned person. இப்ப இந்த இதுல என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இது ஒரு மியர் பாசிபிலிட்டி, இப்படியே இருக்கலாம். இப்ப சாதாரணமா கிரிமினல் கேசஸ்ல நாம வந்து கிராஸ் பண்ணும்போது என்ன சொல்லுவோம், அவர் வந்து இல்லைங்க அவர் சாராயம் குடிச்சிருந்தாருன்னு எங்களுக்கு தெரியும், அவர் அந்த நேரத்துல அவர் வந்து ட்ரக்ல He is under the influence of alcohol. சொல்லும்போது சாதாரணமா அவரு தலைவலி மாத்திரையோ இல்லை நம்ம வந்து சளிக்கு மருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி இருந்தால் ஒரு டானிக் எடுத்துக்கிட்டோம்னா அதுலயும் அல்கஹால் கண்டென்ட் இருக்கும். அது மாதிரி நாம வந்து மருந்து எடுத்துருந்து ஊதி பார்த்தாலும் அதுல அல்கஹால் கண்டென்ட் இருக்குன்னு தான் காமிக்கும். இது வந்து எ மியர் பாசிபிலிட்டி, நல்லா புரிஞ்சுக்கோங்க டிஃபரன்ஸ். ப்ரீ பாயிண்ட்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி அப்படின்றது வந்து as that it is a shall presume concept. Mere possibility அப்படின்றது மே ப்ரிசியூம் கான்செப்ட். இருக்கலாம் இருக்கலாம்னு ரெண்டு மூணு ஒப்பீனியன், ரெண்டு மூணு ஆப்ஷன்ஸ் இருக்கிற பட்சத்தில் அதை ப்ரீ பாயிண்ட்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டியாக எடுத்துக்கூடாது. தட் இட் ஷுட் ஷேக் தி கிரெடிபிலிட்டி ஆஃப் தி விட்னஸ். ஒரு எவிடன்ஸ் அவர் சொல்லும் போது அந்த எவிடன்ஸ் ஷுட் ஷேக் தி கிரெடிபிலிட்டி ஆஃப் தி அதர் விட்னஸ். கிரெடிபிலிட்டி ஆஃப் தி அதர் விட்னஸ் ஷேக் பண்ணிச்சு அப்படின்னா, தென் வி கேன் சே தட் தி ப்ரிசம்ஷன் இஸ் பீன் ரிபர்ட்டட். அது ஷேக் பண்ணலை அப்படின்ற மாதிரி இருந்தா இட் இஸ் என் மியர் பாசிபிலிட்டி, இட் இஸ் நாட் ப்ரீ பாயிண்ட்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி. மியர் பாசிபிலிட்டி வில் நாட் பி ஈக்வேட்டட் வித் ப்ரீ பாயிண்ட்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி. இதை எதுல சொல்றாங்க அப்படின்னா, ரங்கப்பா வை ஸ்ரீமோகன்,
ரங்கப்பா வை ஸ்ரீமோகன் 2010 வால்யூம் 11 எஸ்இசி பேஜ் நம்பர் 441. இதை வந்து ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க, பியூட்டிஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க இந்த இதில். இப்போ இந்த இதில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சப்சிக்வெண்ட்டாக தட் செக்ஷன் நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இதில் முக்கியமான கேசஸ் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு எதில் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 102 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட் அண்ட் செக்ஷன் 139 ஆஃப் தி என்ஐ ஆக்ட். செக்ஷன் 139 ஆஃப் என்ஐ ஆக்ட் வில் சேஸ் அபவுட், ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன், அன்டில் த கான்ட்ராரி இஸ் ப்ரூவ்டு செக்ஷன் 118, அன்லெஸ் த கான்ட்ராரி ப்ரூவ்டு செக்ஷன் 139. இல்லை செக்ஷன் 139 பொறுத்த வரலையும் ரிவர்ஸ் போர்டுன்றது ஒன்றுமே கிடையாதுங்க. சிம்பிள், the definition for reverse burden is requires the accused to prove the non existence of presumed fact. Presumed fact edhula varudhu, section 118, section 118 la there is a presumption in favor of the complainant that there is a passage of consideration and the check is valid and the time or the date or the stamp which has been specified in the check is true. These are the presumed facts. In the presumed facts vandu requires the accused to prove non-existence of the presumed fact. அப்படின்றது தான் ரிவர்ஸ் போர்டன். ஏன் அதை ரிவர்ஸ் போர்டன் சொல்றாங்கன்னா, அப்படியே we have to read the same with section 102 of Evidence Act. Section 102 of Evidence Act என்ன சொல்லுதா, the burden of proof would lie on the person who would fail if no evidence at all were given on either side. நான் கோர்ட்டுக்கு வரேங்க. Now we think about a promissory note actually. For example, நான் கோர்ட்டுக்கு வரேன், நான் கோர்ட்டுக்கு வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி இருந்தால், இது மாதிரிங்க என்கிட்ட கடன் வாங்கியிருக்காரு ப்ராமிஸ் நோட் கொடுத்துன்னு சொல்லிட்டு நான் எவிடன்ஸ் உள்ளே ஏறலை, நான் என் பக்கம் எவிடன்ஸ் விடலை. அதே மாதிரி வந்து அக்யூஸ் தரப்புலையும் யாருமே எவிடன்ஸ் விடலை, சாரி டிஃப்ரெண்ட் தரப்புலையும் எவிடன்ஸ் விடலை, ரெண்டு பேருமே எவிடன்ஸ் விடலை. அப்படின்ற மாதிரி ஆஸ் பர் செக்ஷன் 102 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் வுட் லை ஆன் த பர்சன் ஹூ வுட் ஃபெயில், ஹூ வுட் ஃபெயில் இஃப் நோ எவிடன்ஸ் அட் ஆல் வேர் கிவன். The plaintiff has come to the court stating that the promissory note has been executed for some consideration, but he has not entered the witness box. When he has not entered the witness box, when he has not written any evidences, not only he has not entered the witness box, he has not produced any document to prove the contention. Enna abindra mari da illa indha edho porthulli engitta onnume na vandu evidence kuduthukku onnume illa enda documents vera edhu na vandu mark pandrathukku illa abindra avaru solraaru abindra pachathila Section 102 cast and burden upon the plaintiff. But Section 139, அதையே ரிவர்ஸ் ஆக்குது. ரிவர்ஸ் யாருக்கு ஆக்குதுன்னா, அக்யூஸ்டுக்கு ஆக்குது. அந்த அக்யூஸ்டுக்கு எப்படி ஆக்குதுன்னா, த ப்ரிசியூம்டு ஃபேக்டை அவரு த அக்யூஸ்ட் ஹேஸ் டு டிஸ்ப்ரூவ் த ப்ரிசியூம்டு ஃபேக்ட் விச் இஸ் ஆல்ரெடி ப்ரிசியூம்டு பை த ஆனரபிள் கோர்ட். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, அதுதான் சொல்கிறேன், இட் இஸ் பேஸ்ட் அப்பான் தி சர்க்கம்ஸ்டான்சஸ். Accused can also enter the witness box, but it is not compulsory. He has a right to maintain silence as per the constitutional right. And also he can bring in some circumstances stating that the case of the plaintiff is not probable or it is not. Subsequent, in the idhula reverse burden pathi solranga. Neravai, burden of proof abindrathu vandu presumption abindrathu vandu evidentiary burden of the accused of proving that a check was not received by bank towards the discharge of any legal liability. இப்ப இட் இஸ் நாட் அ லீகலி டிஸ்சார்ஜபிள் டெட் அப்படின்னு ஒரு வாச்சை எடுப்பாங்க, ஒரு ஸ்டாண்டர்ட். லீகலி டிஸ்சார்ஜபிள் டெட் அப்படின்றதுனா, சட்டப்படியான கடனுக்காக கொடுத்த காசோலை அல்ல. சட்டப்படியான கடன் அப்படின்றத வந்து எப்படி நம்ம ப்ரூவ் பண்ண முடியும், இது சட்டப்படியான கடனுக்காக கொடுத்ததா இல்லையா அப்படின்றது வந்து பேஸ்ட் அப்பான் தி ஃபேக்ட் அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ் ஆஃப் த கேஸ். இப்போ என்ன அப்படின்ற மாதிரி இருந்தால், இவர் என்ன சொல்றாரு, அதாவது இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் யூ கன்சிடர் த நான் வந்து சீட்டு நடத்துறேன், கம்ப்ளைனன்ட் இஸ் வந்து ஒரு சீட்டு நடத்திட்டு இருக்காரு, அந்த சீட்டு நடத்துறதுல வந்து ஒரு வழக்கம் போல ஒரு 10 மாசம் சீட்டு இல்லை 20 மாசம் சீட்டு நடத்த மாசம் மாசம் வந்து ஒரு தொகை கட்டிக்கிட்டே வராங்க. மாசம் மாசம் தொகை கட்டிக்கிட்டே வரும்பொழுது சப்சிக்வெண்ட்டாக ஒரு 15வது மாசத்துல அவர் தொகையை எடுத்துடுறாரு, அவர் வந்து சீட் அமௌண்ட் எடுத்துடுறாரு. சீட் அமௌண்ட் எடுத்துட்ட பிறகு என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு 5 மாசத்துக்கு அவர் வந்து பணம் கொடுக்கும். அந்த 5 மாசத்துக்கான தொகை அப்படின்றது என்னவா இருக்கும் அப்படின்றது, இட் இஸ் நாட் அன் கன்க்ளூசிவ், நல்லா புரிஞ்சுக்கோங்க. சீட் வந்து பேஸ்ட் அப்பான் ஆக்ஷன், பேஸ்ட் அப்பான், அதாவது வந்து யார் எவ்வளோ கேள்வி கேட்குறாங்களோ அந்த கேள்விக்கு ஏற்ற மாதிரி தான் வரும்.
இப்ப பேஸ்ட் ஆன் தட் தி கண்டக்ட் ஆஃப் தி சிட் சிட் இஸ் பீன் ரெஜிஸ்டர்ட் சிட் இஸ் பீன் கம்ப்ளைன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் அவர் வந்து அட்மிட் பண்ணிக்கிறார், அஞ்சு சீட்டு நான் கட்டணும், அந்த அஞ்சு சீட்டு தொகை எவ்வளோன்னு அவருக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது, ஆனால் நான் பதினஞ்சு சீட்டு கட்டியிருக்கேன் இல்லையா, பதினஞ்சு சீட்டுக்கு நான் ஒரு தொகை கட்டியிருக்கேன், அந்த பதினஞ்சு சீட்டுக்கு எனக்கும் அவருக்கு இருக்கிற லேபிலிட்டி கம்ப்ளீட் ஆகுது, அந்த பதினஞ்சு சீட்டில் நான் கண்டிப்பாக எடுத்த அமௌண்ட்டுக்கும் கம்மியாக தான் கட்டியிருப்பேன், இல்லை நான் அதிகமாக கட்டியிருக்கணும், பிகாஸ் இட் இஸ் அ கான்ட்ராக்ட் பிட்வீன் அண்ட் 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 அட்மிட்டட் கான்ட்ராக்ட் பிட்வீன் த கம்ப்ளைண்ட் அஸ் வெல் அஸ் அக்யூஸ்ட், இட் இஸ் பேஸ்ட் அப்பான் த ஃபேக்ட். இப்போ நான் ஒரு 10 லட்சரூபா சீட்டுன்னு கணக்கு வச்சுக்கோங்க, நான் ஒரு 8 லட்சரூபாய்க்கு எடுத்துட்டேன் பதினஞ்சாவது சீட்டை, அவர் என்கிட்ட இருந்து கம்ப்ளைனன்ட் என்கிட்ட இருந்து என்ன பண்ணுறாரு, 8 லட்சரூபாய்க்கு செக் வாங்கிக்கிறார், ஆனால் கண்டிப்பாக நான் வந்து இந்த 5 மாதம் சீட் எவ்வளோ இருக்குமோ அதுக்கு தான் நான் கட்டியிருக்கேன். ஒன்று இதை ரெண்டு சர்க்கம்ஸ்டன்சஸ் எடுத்துக்கோங்க, 8 லட்சரூபாய்க்கு வாங்கிக்கிறாரு, இல்லை இந்த 5 சீட்டை சும்மா சாதாரணமாக கணக்கு பண்ணி மாதத்துக்கு அது வந்து 20 × 5 அப்படின்னு கணக்கு போட்டோம்னா மாதம் ஒரு 20,000 ரூபா வருதுப்பா, ஸோ அதனால் நீ வந்து எனக்கு லாஸ்ட்டாக கணக்கு போகிறதுல வந்து இந்த 5 மாதத்துக்கு 1 லட்சரூபான்னு கொடுத்துரு, நீ 1 லட்சரூபா எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை, ஏன்னா நீ வந்து சீட் எடுத்துட்ட, சீட் எடுத்த பிறகு நீ பணம் கொடுக்கல அப்படின்னா நான் ஒன்றை தேடிட்டு இருக்க முடியாது, மிச்சம் இருக்கிற 5 சீட்டு நீ கட்டணும், அதுக்கான தொகை எனக்கு முன்னாடியே ஏதாச்சும் ஒரு செக்கோ அதுக்கு ஒரு செக்யூரிட்டி கொடு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு செக்யூரிட்டி வந்து ஒன்று 8 லட்சரூபாய்க்கு கொடுக்குறாரு எடுத்த காசுக்கு, நீ இந்த 5 மாதம் சீட்டை கட்டி இந்த செக்கை திருப்பி வாங்கிக்கோன்னு சொல்கிறார் கம்ப்ளைண்ட். இல்லை எனக்கு 1 லட்சரூபாய்க்கு செக்கை கொடுத்து நீ சீட்டு ஒழுங்காக கட்டின அப்படின்ற மாதிரி இருந்தால் எனக்கு இஷ்யூ இல்லை நான் திருப்பி கொடுத்துட்றேன்றாரு. இவர் சீட்டை ஒழுங்காக கட்டுறாரு, 20 மாதம் கழிச்சு இவர் அவரோட செக்கை திருப்பி கேட்குறாரு, அவர் ஆனால் செக்கை வந்து கலெக்ஷன் போடுறாரு, அவர் கலெக்ஷன் போட்டு இல்லை இல்லை எனக்கு பணம் தரணும் பாருங்கன்னு சொல்கிறாரு. அந்த இடத்துல த அக்யூஸ் வில் ரைஸ் அ ஸ்டாண்ட் தட் இட் இஸ் நாட் அ லீகலி டிஸ்சார்ஜபிள் டேட், ஏன்னா அட்மிட்டட்லி கம்ப்ளைண்ட் ஒத்துருக்காரு இது சிட்டுக்காக ஒரு டிரான்சாக்ஷன் ஆனது, சிட்டுக்காக டிரான்சாக்ஷன் ஆகும் பொழுது எவ்வளவு அமௌண்ட், பிகாஸ் த வேர்ட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட், த இன்டென்ஷன் ஆஃப் தி பார்ட்டி ஆர் தி லீகலி டிஸ்சார்ஜபிள் அமௌண்ட், நான் கொடுக்க வேண்டிய தொகைக்காக தான் ஒரு ப்ராமிஸ் நோட் எழுத முடியும், நான் கொடுக்க வேண்டிய ஒரு தொகைக்காக தான் ஒரு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் எழுத முடியும், நான் கொடுக்க வேண்டிய ஒரு தொகைக்காக தான் செக் எழுத முடியும். எ பியூட்டிஃபுல் சைட்டேஷன் இஸ் பின் கிவன் ஆர் என் டிஸ்கஷன் இஸ் பின் மென்ஷன் இந்த சைட்டேஷன் தட் நான் வந்து ஆக்சுவலாக ரீசெண்டாக ஒரு பேங்க் கேஸ் ஒன்று இது பண்ணோம், அந்த கேஸில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேங்க் வந்து தட் கார்பரேஷன் பேங்க் ஐ திங்க் ஸோ, பேங்க் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேங்க் மேனேஜர் வந்து ஹீஸ் கெட்டிங் அண்ட் பிளாங்க் செக், அதுக்காக ஒரு ஃபார்மும் வச்சுருக்காரு, நான் உங்ககிட்ட இருந்து பிளாங்க் செக் வாங்கிக்கிறேன், இந்த பிளாங்க் செக்கை நான் ஃபில் பண்ணுறதுக்கு எனக்கு நீங்கள் முழு அதிகாரம் கொடுத்துட்றீங்க, இந்த பிளாங்க் செக்கை நான் எப்போ வேணால் ஃபில் பண்ணி எப்போ வேணால் போடலாம், நான் வந்து இந்த பிளாங்க் செக்கை கலெக்ஷன் போடுற பட்சத்தில் நீங்கள் அதுக்கு வந்து பைண்ட் ஆனவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மே ஒன்று இது பண்ணுறாங்க, அந்த அது மூலிமா என்ன அக்யூஸ் கிட்டேருந்து ஒரு பிளாங்க் செக் வாங்கிடுறாங்க பேங்க். பேங்க் வந்து ஒரு பிளாங்க் செக் வாங்கின பிறகு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தட் நவ் கன்சிடர் தட் இட் இஸ் அன் பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ் இன் விச் இதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எ செக் இஸ் அண்ட் ட்ரைபார்ட்டி அக்ரிமெண்ட், ஒன்றும் கிடையாது, ஒருத்தர் கொடுக்குறவர் இருப்பார், இன்னொருத்தன் வாங்குறவர் இருப்பார், இவர்கிட்ட இருந்து பணம் வாங்கிக்கொண்டு இருக்கும், இவர்கிட்ட இருந்து பணம் வாங்கிக்கொண்டது தான் பேங்க், சரிங்களா. இந்த கேஸில் என்ன அப்படின்னா ட்ரைபார்ட்டி அக்ரிமெண்ட்டில் ஒருத்தர் கொடுக்குறவர் இந்த பேங்க்குக்கு போய் வாங்கிக்கோன்னு சொல்கிறாரு, அந்த பேங்க்கில் கலெக்ஷன் போட்டு எடுத்துக்கிறவர் வந்து டிராயர் வந்து கொடுக்குறவர், டிராயி வந்து பேங்க்கு, ஹோல்டர் வந்து அந்த பேங்க்லேருந்து கலெக்ஷன் போட்டு பணம் வாங்கிக்கிறவர், சரிங்களா. இந்த இதில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்ட்டியுமே பேங்க்கு தான் வராங்க, பேங்க் மேனேஜர் ஹி ஹஸ் ஃபில்ட் அப் த செக் and he has put the check for collection. If admittedly it is a blank check, admittedly that the concerned bank manager knows that at the time of filling up the check he inbuiltly knows that there is no money in the account of the concerned drawer, our bank la account illa, avaroda consent la அவர் வாங்கவும் இல்லை, நான் இந்த தேதி ஃபில் பண்ணி இவ்வளோ அமௌண்ட்டுக்கு ஃபில் பண்ணி போட போகிறேன்னு கன்சென்ட்டும் வாங்கலை, அதுக்கான நோட்டீஸஸும் எதுவும் இஷ்யூ பண்ணலை, அவர் வந்து செக்கை கலெக்ஷன் போடுறாரு, செக்கு டிசானர் ஆகுது, ஒன்று செக் கேஸ் போட்டுடுறாரு, செக் கேஸ் போட்டு கோர்ட்டுக்கு வரும்போது வி டேக் அண்ட் ஸ்டாண்ட் தட் இட் இஸ் அன் பிளாங்க் செக், வென் இட் இஸ் அன் பிளாங்க் செக் தேர் இஸ் நோ லீகலி டிஸ்சார்ஜபிள் டேட் ஆர் த அமௌண்ட் விச் இஸ் பீன் ஃபில்ட் இன் த பிளாங்க் செக் ஹேஸ் டு பி ப்ரூவ் பை த கன்சர்ன் பர்சன் அண்ட் வென் தேர் இஸ் நோ இன்டிமேஷன் அபவுட் தி செக் அமௌண்ட் ஆர் தி டேட் விச் இஸ் பீன் ஃபில்ட் இன் த செக் The check is not a legally dischargeable one. The check
cannot be filed and no criminal prosecution could be made against the accused. இதை வந்து கோர்ட் ஏத்துக்குது, அவங்க என்ன பண்றாங்க, அக்யூட்டல் பண்றாங்க அக்யூஸ்ட். சப்சிக்வெண்டா என்ன ஆகுது அப்படின்னா, இதே இதுல பேங்க் மேனேஜர் இஃப் அட் ஆல் ஹி ஹஸ் கிவன் அன் இன்டிமேஷன் ஸ்டேட்டிங் தட், இன்டிமேஷன் கொடுத்துட்றேன் இது மாதிரி இந்த தேதியில உன் செக்கை நான் கலெக்ஷன் போட போறேன், இவ்வளவு தொகை நீ பேங்க்கு கொடுக்க வேண்டியது இருக்கு, ஏற்கனவே ஒரு அண்டர்டேக்கிங் மூலியமா யூஆர் கிவன் அண்ட் கிளியர் மேண்டேட் தட் நான் இந்த செக்கை ஃபில் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஃபில் பண்ணி போட போறேன். அண்ட் ஃபார் தட் யுவர் ஆனர், ஃபார் தட் இவர் எதுவுமே செய்யலை, ஃபார் இவர் வந்து ரிப்ளையோ இப்ளையோ எதுவுமே எதுவுமே கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் ஸ்பெசிஃபிக்காக என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹி ஹஸ் அக்செப்டட் தி கண்டென்ஷன் அண்ட் அதுக்கப்புறம் இவர் செக்கப் போட்டிருந்தாருன்ற மாதிரி இருந்தால் தட் த வெர்டிக் குட் ஹாவ் பீன் எ டிஃப்ரெண்ட் வெர்ஷன். ஸோ இதில் தான் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, எவ்ரி திங் இஸ் பேஸ்ட் அப்பான் த ஃபேக்ட் அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ் ஆஃப் த கேஸ் விச் இஸ் பேஸ்ட் அப்பான் அட்வகசி. ஒரு அட்வொகேட், ஒரு அட்வகசி, நம்மளோட அட்வகசி அப்படின்றது வந்து ஒரு கேஸ ஃபேக்ட் அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ் எப்படி கொண்டு போறோன்றதை பொறுத்து தான் இருக்கு. ஒரு செக் கேஸ்ல நம்ம ஃபேக்ட் அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ் எப்படி கொண்டு போறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். த நம்ம ஃபேக்ட் அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ் எப்படி கொண்டு போகணும் அப்படின்ற பட்சத்துல தட் செக்ஷன் 3 நமக்கு மைண்ட்ல வரணும். நார்மல் ப்ரூடன்ட் மேன் ஷுட் பிலீவ் த ஸ்டோரி. வென் எ நார்மல் ப்ரூடன்ட் மேன் டசன்ட் பிலீவ் த ஸ்டோரி, அவர் ஃபேக்ட் இஸ் not been proved, he is disproved. When he believes the story, it is proved. Adhu dhaan vandhu shall presume la kondu poranga. And subsequently, the thing is, ungalku innoru mukkiyamaana oru practical aspect onnu solren. Samivathile enna avudhu appadina modha, before 2 years I think so. Actually enna avudhu appo solla paathina, a check has been filed. கீழ்கோட்டில் விரோதமாக அப்பீல், அப்பீல் இஸ் பீன் ஃபைல் பை மீ, அப்பீல் நம்ம ஃபைல் பண்ணுறோம். அப்பீல் ஃபைல் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, செக்கோட இது நம்ம ஒரிஜினல் பிளைண்ட்டை திருப்பி பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, செக் வந்து சாரி ப்ராமிஸ் நோட் ஃபைல் பண்ணுறாங்க. அந்த ப்ராமிஸ் நோட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, திடீர்னு லிமிட்டேஷன் கரெக்டாக 3 வருஷம் முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி கன்சிடர் பண்ணுங்கள், 2015 இல்லை 2018 வச்சுக்கோங்க, 2015 இது பண்ணிட்டு 2018 பிப்ரவரி, செகண்ட் பிப்ரவரி 2018 வந்து தே ஆர் ஃபைலிங் அண்ட் பெட்டிஷன் ஆர் பிளைண்ட் அண்ட் தேர் ஆல்சோ ஃபைலிங் அண்ட் பெட்டிஷன் அண்டர் செக்ஷன் 149 ஆஃப் சிபிசி ஃபார் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டைம். கோர்ட் ஒன்று என்ன பண்ணுது, எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டைம் கொடுக்குறது எதுக்காக, ஃபார் பேயிங் த ஸ்டாம்ப் டியூட்டி. ஸ்டாம்ப் டியூட்டி பே பண்ணுறதுக்காக டைம் கொடுக்குறாங்க. எல்லாத்துக்கும் தெரியும் த எக்ஸ்டென்ஷன், த மேக்ஸிமம் டைம் விச் குட் பி கிவன் பை த ஆனரபிள் கோர்ட் ஃபார் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டைம் இஸ் ஒன்லி 30 days. 30 days கொடுக்குறாங்க. அவர் என்ன பண்ணியிருக்கணும், 2 மார்ச்க்குள்ள இல்லை 4 மார்ச்க்குள்ள, பிப்ரவரி 28 days நமக்கு கணக்கு வச்சுன்னா 4 மார்ச்க்குள்ள அவர் என்ன பண்ணிருந்தா, ஸ்டாம்ப் டியூட்டி கட்டியிருந்து அவர் வந்து வழக்கு போட்டிருக்கணும். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, 4 மார்ச் எதுவும் பண்ணலை. சப்சிக்வெண்ட்டாக 10th மார்ச்ல என்ன பண்ணுறாரு அவர், அவர் ஸ்டாம்ப் டியூட்டி கட்டி அந்த வழக்கை நம்பர் பண்ணிடுறாரு. இது நம்பர் பண்ணும்போது பட் திஸ் செட் இஷ்யூ இஸ் நாட் பீன் ரைஸ்ட் பிஃபோர் த ட்ரையல் கோர்ட். ஆக்சுவலி அப்பீலில் வரும்போது குவஸ்டன் ஆஃப் லா அப்படின்னு சொல்லிட்டு இட் இஸ் பீன் ரைஸ்ட் பை எஸ் ஸ்டேட்டிங் தட் ஒன்ஸ் அண்ட் எக்ஸ்டென்ஷன் இஸ் நாட் பீன் அப்டைன்ட் ஃப்ரம் தி ஹானரபிள் கோர்ட் அண்டர் செக்ஷன் 149, ஏன்னா 30 நாள் தான் கோர்ட் டைம் கொடுக்குது, 30 நாளைக்குள்ளே பண்ணலன்ற பட்சத்தில் அகைன் ஹி ஹேஸ் டு ஃபைல் இன் பெட்டிஷன் செக்ஷன் 149 ஃபார் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டைம். 149 எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டைம் பண்ணாமல் அவர் நேரடியாகவே வழக்கு திருப்பி தாக்கல் பண்ணாரு வாங்கினாருன்னா, த ப்ரோ நோட்டீஸ் வெஹிமெண்ட்லி பார்ட் பை லிமிட்டேஷன். இந்த கேஸில் வந்து அப்பீலில் வந்து பார்ட் பை லிமிட்டேஷன் ஸ்டாண்ட் எடுக்கிறோம், அந்த கேஸ் வந்து சக்சஸ் ஆகுது. இது நீங்கள் இது இந்த ஜட்ஜ்மெண்ட் விச் ரெண்டர்ஸ் இட் இஸ் இது குறிச்சுக்கோங்க, எஸ்வி அர்ஜுனராஜா, எஸ்வி அர்ஜுனராஜா வைசஸ் பி வசந்தா, விச் இஸ் இன் இந்தியன் கனூன் டேட்டட் 8/8/2005. Which are detailly discuss about section 149 of CPC, which is இதை செக் கேஸுக்கு எப்படி நம்ம பயன்படுத்துறோம், லிமிட்டேஷன் பாயிண்ட் எடுக்கிறோம் நம்ம. அதே மாதிரியே சாரி ப்ரோனோட் கேஸுக்கு, ப்ரோனோட்டுக்கு லிமிட்டேஷன் 3 இயர்ஸ், செக்குக்கு லிமிட்டேஷனை பொறுத்தவரையும் வித்தின் 30 டேஸ் நம்ம போடணும். இஃப் அட் ஆல் வி குட் நாட் ஏபிள் டு ஃபைல் த செக் வித்தின் 30 டேஸ், வாட் இஸ் இ ப்ரொவிஷன் அவைலபிள் டு த கன்சர்ன் பர்சன்.
then he could file a petition under section 142 subclass B, stating that for a sufficient cause may be any cause. For example, recent ah enna sufficient cause na online la file pannirrom, online la file panni adukapra number avam mattadudhu 1.0 version la irundhu 2.0 version nu sottu court la maatraanga, andha nerathula 1.0 version la case na tackle pannirren, neenga marubadiyum 2.0 version la idha neenga tackle pannunga nu solranga, andha period of limit 3 நாள் நான் சஃபிஷியன்ட் காஸ்ட்டு செக்ஷன் 142 சப் பிளஸ் பி ல பெட்டிஷன் வைக்கிறேன். அந்த பெட்டிஷன் வந்து இந்த ரீசனபிள் காஸ்ட்டாக என்னால் வந்து கரெக்டான டைம் நான் தாக்கல் பண்ணியிருந்தேன், பட் நான் வெர்ஷன் மாற்றணும் அப்படின்றதுனால திருப்பி அந்த டைம் டிலே இஸ் அண்ட் சஃபிஷியன்ட் காஸ்ட் விச் கேன் பி கண்டோன் பை ஆனரபிள் கோர்ட். ஒன்ஸ் இட் இஸ் பின் கண்டோம், இட் இஸ் ஆஸ் இஃப் லைக் ஐ ஹவ் ஃபைல் தி கம்ப்ளைண்ட் வித்இன் தி பீரியட் ஆஃப் லிமிடேஷன். இந்த இதில் என்ன ஒரு கம்பெனி மேல நான் வழக்கு போடுறேன் அப்படின்னா கம்பெனி இஸ் அன் ஜூரிஸ்டிக் பர்சன், இட் ஹேஸ் டு பி கன்சிடர்ட் அஸ் அன் இண்டிவிஜுவல் பர்சன், கம்பெனி ஹேஸ் டு பி அரைட் அஸ் ஏ நெசசரி பார்ட்டி இன் தி கம்ப்ளைண்ட். அந்த கம்பெனி கண்டிப்பாக இஸ் அன் நெசசரி பார்ட்டி. கம்பெனி பேர் இல்லாமல் நான் மற்றவங்க டேரக்டர்ஸ் மேலேயோ இல்லை எம்டி பேர்லையோ நான் வழக்கு போட்டேன் அப்படின்னா அந்த வழக்கு நிற்காது, ஏன்னா கம்பெனி இஸ் ஏ ஜூரிஸ்டிக் பர்சன், இட் இஸ் அன் நெசசரி பார்ட்டி இன் தி கம்ப்ளைண்ட். சப்சிக்வெண்ட்டாக ஆல் தி டேரக்டர்ஸ், அதில் கையெழுத்து போட்டவங்க, அதாவது வந்து பிரசிடென்ட் பிஎஸ்டின்னு சொல்லுவோம், பிரசிடென்ட் செக்ரட்டரி இந்த மாதிரி இருந்தால், இஃப் எ டைரக்டர் ஹி ஹஸ் எ டைரக்ட் நாலேஜ் அப்போன் த அபவுட் த கன்செப்டிங் அப்படின்ற ஒரு ரெசல்யூஷன் போட்டிருக்காங்க, ஆமாம் இந்த தேதியில் இன்னார்கிட்டே நான் இவ்வளோ கடன் வாங்குறேன், இந்த கடனுக்கு நாங்களாம் ஒத்துக்கிறோம், டைரக்டர்ஸ் எல்லாம் கையெடுத்து போட்டு போ ஒரு ரெசல்யூஷன் பேஸ் பண்ணி தான் நம்ம கடனே தரோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆல் த டைரக்டர்ஸ் ஆர் லீகலி லேபிள் ஃபார் தி அமௌண்ட் விச் ஹேஸ் டு பி பேட் பை த பார்த்தீங்கன்னா. ரெண்டாவது கான்செப்ட் நம்ம கொண்டு வரோம், இதில் சார் ஹவு மச் டைம் அப்படின்றதுக்கான பாயிண்ட் கிடையாது. அஸ்வின் அப்படின்றவர் கேட்டிருக்காரு, ஹவு மச் டைம்ன்றது சஃபிஷியன்ட் காஸ்ட் தான், நாம வந்து ஒரு வருஷத்துக்கு வச்சு கூட போடலாங்க, ஆனால் நம்மகிட்ட சஃபிஷியன்ட் காஸ்ட் இருக்கும், விச் இஸ் அ க்வெஸ்சன் ஆஃப் ஃபேக்ட், அவ்வளோதான். சரிங்களா, இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது அந்த கம்பெனி ஒரு டேரக்டர்ஸாக சேர்க்கணும். இப்போ வேற கான்செப்ட் வரும், சாதாரணமாக இப்போ ப்ரொப்ரேட்டர் அப்படின்ற வார்த்தை வரும், ப்ரொப்ரேட்டர் அப்படின்றவரை யாருன்னா அவரே ஓனர், யாராவது சிங்கிள் ஓனர் தான் ப்ரொப்ரேட்டர்ஷிப்னு சொல்லுவோம், ப்ரொப்ரேட்டர்ஷிப் அப்படின்வாங்க. இப்போ சாதாரணமாக வந்து நாம் வந்து ப்ரொப்ரேட்டர், நான் வந்து ஒரு ஒரு மெட்டல்ஸ் ஒரு இது பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அல்கலி மெட்டல்ஸ் இல்லை வந்து பிரசனா அல்கலிஸ் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கேன், அதில் நான் தான் ப்ரொப்ரேட்டர் சோல் ஓனர், நான் தான் சோல் ஓனர்ன்ற பட்சத்தில் ஐ அண்ட் தி ப்ரொப்ரேட்டர்ஷிப் இஸ் நாட் டிஃப்ரெண்ட், நான் அந்த இடத்துல ப்ரொப்ரேட்டர்ஷிப் நான் அந்த ப்ரொப்ரேட்டர் இதை வந்து கண்டிப்பாக நான் பார்ட்டியாக சேர்க்கணுன்ற நெசசரி கிடையாது. நோட்டீஸ் வந்து ஏன்றவருக்கு அமிச்சாலே ஏன்றவோட கம்பெனிக்கு அது போனதாக தான் அர்த்தம், அதாவது அந்த அவரோட ப்ரொப்ரேட்டர்ஷிப்புக்கு அது போனதாக தான் அர்த்தம். நான் ப்ரொப்ரேட்டருக்கு அமிச்சாலே ரெப்ரசன்டட் பை ஏ அப்படின்னு சொல்லிட்டு போட்டாலே ஒரே நோட்டீஸே இதில் வந்து அவங்களை கட்டுப்படுத்தும், வழக்கு போடும்பொழுதும் அவங்களை கண்டிப்பாக நம்ம ரெண்டு ரெண்டு பார்ட்டியாக சேர்க்கணுன்ற நெசசரி கிடையாது, ஒரே பார்ட்டியாக சேர்த்து நம்ம வழக்கை நடத்தலாம். பிகாஸ் இவருக்கும் கிடையாது, ரெண்டு பேருமே ஒன்று தான். இது இது நம்ம நோட் பண்ணணும். ஒரு ஜாயின்ட் செக், ஜாயின்ட் செக் இருக்கு, ஜாயின்ட் செக்ல வந்து ரெண்டு பேர் ஜாயிண்ட் அக்கௌண்ட் வச்சிருக்காங்க, ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல ரெண்டு பேர் கையெழுத்து போடுறாங்க, ரெண்டு பேர் கையெழுத்து போடணும், பட் ஆனால் ஒரு கன்சர்ன் மூலியமா தே ஹேவ் மேட் அன் அரேஞ்ச்மெண்ட் தட் எனி ஒன் ஆஃப் த பார்ட்டி குட் சைன் இட். அப்போ ஒரு பார்ட்டி கையெழுத்து போடுறாரு, இல்லை இன்னொரு பார்ட்டி நெசசரியானா நெசசரி, ரெண்டு பார்ட்டியுமே உள்ள சேர்த்து ஹி ஹேஸ் டு ப்ரூவ் பிஃபோர் த கோர்ட் தட் ஹி டசன்ட் ஹவ் எனி நாலேஜ் அபவுட் தி கிவன் ஆஃப் தி செக் பை த கன்சர்ன் பர்சன், அதனால என்ன இது கட்டுப்படுத்தாது அவரை தான் கட்டுப்படுத்துன்னு ஹி கேன் டேக் அண்ட் ஸ்டாண்ட். இதுதான் செக்ஷன் 141 பொறுத்தவரையிலையும் நாம பார்க்க வேண்டிய பாயிண்ட்ஸ். இதுல செக்ஷன் 143 அப்படின்றது வந்து பவர் ஆஃப் த கோர்ட் டு ட்ரை கேசஸ் சம்மரி, சம்மரி ப்ரொசீடிங்ஸ் உங்களுக்கு தெரியும் என்னன்னு சொல்லிட்டு, தேர் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் சம்மரி ப்ரொசீடிங்ஸ் அண்ட் சம்மன்ஸ் ப்ரொசீடிங், செக் கேசஸ் பொறுத்தவரை சம்மரி ப்ரொசீடிங்ஸ். செக்ஷன் 145 இது ரொம்ப முக்கியம்,
சாதாரணமாக கிரிமினல் கேசஸில் நம்ம அஃபர்மேட்டிவ் போட மாட்டோம், சரிங்களா? கிரிமினல் கேசஸ் இது பண்ணுவோம், நேராகவே நாம் வந்து சீஃப் தான் எடுப்போம். வெதர் அஃபர்மேட்டிவ் குட் பி ஃபைல்ட் இன் எச் கேஸ் அப்படின்றது தான் செக்ஷன் 145 ஆன்சர் சொல்லுது. எவிடன்ஸ் கிவன் இன், சரிங்களா? இயோ நாமினி அப்படின்னா ஒன்றும் கிடையாதுங்க, அவர் சார்ந்த நாம்கே வாசி அப்படி வச்சுக்கோங்க. இஸ் அன் இயோ நாமினி பார்ட்டி. இந்த இயோ நாமினி பார்ட்டின்றது மேக்சிமம் சிவில் கேசஸில் தான் வரும். சம்மன் ஆஸ்க் த க்வெஸ்சன் வாட் இஸ் இயோ நாமினி பார்ட்டின்னு சொல்லிட்டு இது சிவில் கேசஸில் தான் வரும். இப்போ எப்படி அப்படின்ற மாதிரி வந்து அந்த ப்ராப்பர்ட்டி வந்து செல்ஃப் அக்யூர்ட் ப்ராப்பர்ட்டின்னு வச்சுக்கோங்க. செல்ஃப் அக்யூர்ட் ப்ராப்பர்ட்டியில் இருக்கும்போது அந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்தவரையும் மைனர்ஸ் இல்லைங்க எழுதி வாங்குறவங்க வந்து உங்கள் பையனையும் நீங்கள் சேருங்க அப்படின்றாங்க. பட் ஹவர் ஆஸ் பர் லா தி சன்ஸ் டசன்ட் ஹேவ் எனி ரைட் ஓவர் த ப்ராப்பர்ட்டி. அந்த இடத்துல வந்து நம்பர் ஒன் பர்சன் இஸ் தி ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி, டூ அண்ட் த்ரீ பர்சன் ஆர் யோனாமினி பார்ட்டி ஹாஸ் பீன் ஆர்டர் நாம்கே வாசி ஃபார் தி சேக் ஆஃப் தி பர்ச்சேசர் அப்படின்றவங்க தான் யோனாமினி பார்ட்டி, சரிங்களா? சப்சிக்வெண்ட்டாக நம்ம செக் கேசஸ்க்கு வரும்போது என்னன்னா செக்ஷன் 145 எவிடன்ஸ் குட் பி கிவன் இன் அஃபிடவிட். செக்ஷன் 147 ரீசெண்டாக உச்ச கான்செப்ட் இது வந்து. இப்போ இப்போதைக்கு இந்த கான்செப்ட் அருமையான இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அஃபன்ஸ் டு பி காம்பவுண்ட். காம்பவுண்டபிள் அஃபென்ஸ் நம்ம செக் கேஸை எப்போ வேணால் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். எப்போ 147 பெட்டிஷன் போடுறோம். நான் 147 பெட்டிஷன் அது நான் வந்து ட்ரையல் கோர்ட்டில் தான் போட முடியுமா? எனக்கு வந்து ட்ரையல் கோர்ட்டில் கேஸ் விரோதம் ஆயிடுச்சு. த கம்ப்ளைனன் ஹஸ் வான் த கேஸ் சப்சிக்வெண்ட்லி ஃபர்ஸ்ட் அப்பீல்லி கம்ப்ளைனன் ஹஸ் வான் த கேஸ் ஃபர்ஸ்ட் அப்பீலில் வந்து அப்பீல் இஸ் பின் டிஸ்மிஸ் இன் ஃபேவர் ஆஃப் தி கம்ப்ளைனன்ட் அண்ட் சப்சிக்வெண்ட்லி செகண்ட் அப்பீல் இஸ் பின் ப்ரிஃபர் பிஃபோர் ஆனரபிள் ஹைகோர்ட். ஹானரபிள் ஹைகோர்ட்ல கேஸ் பெண்டிங் இருக்கும்போது நவ் தேர் இஸ் அ காம்ப்ரமைஸ் விச் இஸ் பீன் அட்டைன் பிட்வீன் கம்ப்ளைன்ட் ஆஸ் வெல் அஸ் அக்யூஸ்ட். ஒரு காம்ப்ரமைஸ் வந்து ரெண்டு பேரும் அரே ஆகணும். இந்த காம்ப்ரமைஸ்ல இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் வந்து இல்லை இல்லை ரெண்டு கோர்ட்ல அவன் ஜெயிச்சிருக்கான், நீங்கள் காம்ப்ரமைஸ் இது வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல முடியுமானா? முடியாது. இட் இஸ் அ காம்பவுண்டபிள் அஃபென்ஸ். சைட்டேஷன்ஸ் குடிச்சுக்கோங்க. 2018 வால்யூம் 1 எஸ்இசி பேஜ் நம்பர் 560 Meters and Instruments Private Limited and Others vs. Kanchan Mehta. In the case of Honorable Supreme Court, என்ன சொல்லுதுன்னா it is no more res integra. It is a desired fact. என்ன அப்படின்னா that the check was, that the check case could be compounded at any stage. ரெண்டு பேருமே ஒத்து போயிட்டாங்க அப்படின்னா because it is based upon and civil wrong. ரெண்டு பேருமே ஒத்து போயிட்டாங்கன்னா இந்த கேஸை காம்பவுண்ட் பண்ணிக்கலாம். அதில் வந்து த கோர்ட் நீ நாட் இன்டர்ஃபியர், இட் ஹாஸ் டு கன்சிடர் த கண்டென்ஷன் ஆஃப் தி அக்யூஸ்ட் ஆஸ் வெல் அஸ் அ கம்ப்ளைனன்ட் அப்படின்றத ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்க. இந்த இதில் முக்கியமான இது வந்து ரெண்டு சைட்டேஷன்ஸ் நான் உங்களுக்கு வந்து இதில் வந்து இந்த பாசலிங்கப்பா வைஸ் முதாசப்பா அப்படின்ற சைட்டேஷனும் குமார் எக்ஸ்போர்ட்ஸ் வைஸ் ஷர்மா கார்பெட்ஸ் இது ரெண்டும் குறிச்சுக்கோங்க. இதுதான் வந்து ஆக்சுவலாக என்னன்னா செக் கேசஸ் பொறுத்தவரையிலையும் லீகல் பேர்டன் அப்படின்றத எப்படி நம்ம வந்து ரிபட்டபிள் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்றத சொல்றாங்க. இப்போ வாட் ஆர் தி லேட்டஸ்ட் ட்ரெண்ட் இன் செக் கேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செக் கேசஸ் ஆஸ் வெல் அஸ் ப்ரோனோட். எனக்கு தெரிஞ்சு இப்போ ப்ரோனோட் ரொம்ப கம்மியாயிடுது. ப்ரோனோட் வந்து என்ன அப்படின்னா முழுக்க முழுக்க செக்கு தான் வாங்குறாங்க கடன் கொடுத்தவங்க. இப்போ எக்ஸ்ட்ரா போயிட்டு தே ஆர் மேக்கிங் அண்ட் சேல்டி பேஸ்ட் அப்பான் சேல்டிடு தான் அவங்க வந்து கடனே கொடுக்குறாங்கன்ற அளவுக்கு கான்செப்ட் மாறி போயிடுது. ஆஸ் லாயர்ஸ் அண்ட் எவால்விங் மன் அதுக்கும் வந்து கான்செப்ட் வந்துடுது. அதனால தான் அட்வர்ஸ் பொசிஷன் அப்படின்றத வந்து பிளைண்டிஃபும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துடுறாங்க. இப்போ இதில் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கான்செப்ட்ஸு லேட்டஸ்ட் கான்செப்டா என்ன கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் எப்போ சொல்கிறாங்க இன் கலைமணி டெக்ஸ் அண்ட் அனதர் வர்சஸ் பி பாலசுப்ரமணியன் the date of judgment is 10-2-2021 அதுல என்ன சொல்றாங்க செக் டிஸ்ஆனர் blank check leaflet issue of presumption under hill even a blank check leaf voluntarily signed and handed over by the accused which is towards some payment would attract presumption under section 139 of NI act in the absence of any cogent evidence to show that was not issued in discharge of the legally enforceable debt. நான் ஏற்கனவே சொன்ன அதே கதை தான். ஆனால் இதில் அவரே எழுதி அக்யூஸ்டே கைப்பட போய் கொடுக்குறாரு, அவரே கொண்டு போய் கைப்பட எழுதி கொடுத்துட்றாரு. கொடுத்துட்டு என்ன சொல்கிறாரு இட் இஸ் ஃபார் பேமெண்ட் ஆஃப் சம் லீகலி டிஸ்சார்ஜபிள் டெட் அப்படின்னா ப்ரிசம்ஷன் அண்டர் செக்ஷன் 139 வித் வுட் ரைஸ் அப்படின்றாங்க. சப்சிக்வெண்ட்டாக
இதே இதுலேயே இன்னொரு கான்செப்ட்ஸ் என்ன ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு சூப்பரான வார்த்தை, தட் இஸ் தி பாசலிங்கப்பா அண்ட் முடி பாசப்பா கேஸ்க்கும் எக்ஸ்போர்ட் நம்ம இது பண்ணலாம், ஸ்டேட் ஆஃப் கேரளா இதெல்லாம் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி தான். தட் எ ப்ராபபிள் டிஃபென்ஸ் ப்ரீ பான்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி குட் பி ரைஸ்ட் பேஸ்ட் அப்பான் இட் த ப்ரிசம்ஷன் குட் பி ரிபர்டட் அப்படின்றாங்க. இந்த இதில் சிம்பிளாக சொல்றாங்க, எ ப்ராபபிள் டிஃபென்ஸ் நீட் டு பி ரைஸ்ட். இதுனா இந்த கலைமினிடெக்ஸ் கேஸில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, எ ப்ராபபிள் டிஃபென்ஸ் நீட் டு பி ரைஸ்ட் விச் மஸ்ட் மீட் தி ஸ்டாண்டர்ட் ஆஃப் ப்ரீ பான்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி நாட் மியர் பாசிபிலிட்டி. ஸ்டாண்டர்ட் ஆஃப் ப்ரீபான்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டியை மீட் பண்ணணும், ஒரு மியர் பாசிபிலிட்டிஸை மட்டும் அதை மீட் பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்கிறாங்க. அப்படின்ற கான்செப்ட்ஸில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாசிபிலிட்டியா இட் சுட் மீட் தி ஸ்டாண்டர்ட் ஆஃப் ப்ரீபான்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி தட் எ நார்மல் எ காமன் ப்ரூடன்ட் எ நார்மல் ஆர் எ காமன் ப்ரூடன்ட் மேன் வுட் பிலீவ் தட் தேர் எக்ஸிஸ்ட் தட் த ஸ்டோரி ஆஃப் த கன்சர்ன் பர்சன் is existed is existing and there is a possibility that there is an existence of the story of the accused அப்படின்றது அவர் வந்து நினைக்கிறார். செக் கேசஸ்ல பொறுத்தவரையிலும் நம்ம மேஜரான கான்செப்ட்ஸ் இதெல்லாம் தான் இது பண்ணியிருக்கோம். இப்போ லேட்டஸ்டா வந்தது அப்படின்றது ஐ வில் சே அபவுட் த சைட்டேஷன். அதுல என்னன்னா கிரிமினல் கேசஸ் அண்ட் சிவில் கேசஸ் இருக்கு அப்படின்ற பட்சத்தில், சிவில் கேசஸ் கொடுத்து அப்படின்னா அந்த சிவில் கேஸ் ஜட்ஜ்மெண்ட்டை பொறுத்தவரையிலையும் தி ஜட்ஜ்மெண்ட் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி வந்த சைட்டேஷன்ஸ், அது ஒரு சைட்டேஷன் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா பட்டன்ஸ் இதுல? ஷூர், என்ன இது பண்ணிக்கோங்க, செக் கேசஸை பொறுத்தவரையும் நம்ம படிக்க படிக்க இல்லை நடத்த நடத்த நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சரிங்களா? ஆனால் விச் இஸ் அண்ட் டிசைடட் ஃபேக்ட் ரெஸ் இன்டக்ரா அப்படின்றது விச் இஸ் அண்ட் டிசைடட் ஆல்ரெடி டிசைட் இது வந்து நோமோர் இதில் வந்து இதில் பிரச்சனைன்றது கிடையாது. இட் இஸ் ஆல்ரெடி பின் டிசைடட், அதாவது ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு, இதை திருப்பி நான் கமா போட தேவையில்லைன்றதா அர்த்தம் சரிங்களா? பேக் டு யூ சார். சார் சுரேஷ் சார். சார் சார் தேங்க்யூ சார், தேங்க்யூ பார்ட்டிசிபென்ட். 5 minutes யூ கேன் டேக் இட் டு கிளாரிஃபை இஃப் யூ நீ டவுட்ஸ் யூ ஹாவ். உங்கள் பேரை சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஷூர். சார் குட் மார்னிங் சார், குட் மார்னிங் பிரதீஷ். சார் சொல்லுங்க. எனக்கு என்னன்னா, இப்ப செக் வந்துட்டு ஒரு 1 lakh கொடுக்குறாங்க செக்கு, ஓகே. சப்சிக்வெண்டா அவங்க கடன் பெற்றவங்க வந்துட்டு ஒரு 20,000 ரூபாய் பே பண்ணிடுறாங்க. இப்ப பேலன்ஸ் கொடுக்க வேண்டிய அமௌண்ட் 80,000, ஓகே. ஆனா அந்த 8,000 கொடுக்கல. ஓகே, இப்ப அந்த 80,000 அந்த செக்கை வச்சு கேஸ் போட முடியுமா, இல்ல அந்த 1 lakh போட முடியுமா? அதை இல்ல பத்தி எந்த செக்ஷன் சொல்லுது சார்? சார் அது ஆக்சுவலாக 20,000 நான் வாங்கிக்கிட்டேன், சப்சிக்வெண்ட்டாக 80,000 தான் அவங்ககிட்ட எனக்கு வர வேண்டியது இருக்குது. செக் இந்த தேதியில் கொடுத்தாரு, சப்சிக்வெண்ட்டாக 20,000 எனக்கு கொடுத்துட்டாரு, பேலன்ஸு 80,000 லீகலி டிஸ்சார்ஜபிள் டேட் அவர் எனக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாம கேஸ் போடலாம். பட் வி ஹேவ் டு எவிடன்ஸ் ஹஸ் டு பி கோஜன்ட் சார், அது மட்டும் ரொம்ப கோஜன்ட்டாக இருக்கணும். நான் கோர்ட்டுக்கு இந்த ஃபேக்ட்டை சொல்லாம நான் வந்து கோர்ட்டுக்கு வந்தேன் அப்படின்னா, ஐ வாஸ் மெட்டீரியல் ஃபேக்ட் சொல்ல வந்தேன்னா, மை எவிடன்ஸ் இஸ் கோஜன், த கோர்ட் வில் பிலீவ் ஸ்டோரி. தேங்க் யூ. சார் 6 மந்த் ஏட் சப் கிளாஸ் ஏல 2012 இருந்து அதை 3 மந்தா கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. சார் வேற டவுட்டுங்க சார்? சார் இந்த காமன் டபுள் அஃபென்ஸுக்கு கேஸ்லாம் சார் அது வந்து ஆக்சுவலாக 2018 SEC பேஜ் 560 வர்சஸ் கஞ்சன் மேத்தா. Three-month year for the presentation of the check, ma'am. Ashwini, ma'am. Actually, வந்து 3 மாசம் அப்படின்றது வந்து from the date of check லேருந்து 3 மாசத்துக்குள்ளே we have to present it. It is 138 subclass A.
லிமிட்டேஷன் தான் மேடம் செக்ஷன் 138 சப் கிளாஸ் சியில் சொல்கிறாங்க. சப்சிக்வெண்ட்டாக செக்ஷன் 142லையும் அதை பற்றி சொல்கிறாங்க, விச் ஹேஸ் டு பி ஃபைல் வித்தின் 1 month ஃப்ரம் த டேட் ஆஃப் தி 15 days ஃப்ரம் த டேட் ஆஃப் ரிசிப்ட் ஆஃப் த நோட்டீஸ் ஃப்ரம் தட் 15 days பீரியட் வித்தின் 1 month அப்படின்றது. அது செக்ஷன் 142ல ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்க. டைம் பார்ட் டேட்டை பொறுத்து எவால்விங் கான்செப்ட்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா முன்னாடிலாம் டைம் பார்ட் டேட்டை பொறுத்தவரையும் இல்லை அது நம்ம வந்து ஏற்றுக்கக்கூடாது, இட் இஸ் அண்ட் டைம் பார்ட் டேட்டுன்றாங்க. பட் டைம் பார்ட் டேட்டை இட் இஸ் வென் இட் இஸ் வித்இன் த பீரியட் ஆஃப், இப்போ இப்படி வச்சுக்கோங்களேன், ஒரு ப்ராமிஸ் நோட் 2015 எழுதியிருக்கேன், 2018 வந்து அந்த ப்ராமிஸ் நோட் முடியுது, ஆனால் நான் 2018 இப்படி வச்சுக்கோங்க 2015 அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி எழுதி கொடுக்குறேன், 2018 அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி எனக்கு ஒரு செக்கு கொடுத்துட்றான், செக்கை கொடுத்துட்றான், ஆனால் அந்த செக்கை நான் வந்து 10ஆம் தேதிக்கு அப்புறம் கலெக்ஷன் போடுறேன் அப்படின்னாலும் நான் வந்து அந்த 3 மாதம் அந்த 3 வருஷத்துக்குள்ளே வரதுனால அது டைம் பார்ட் வரல அப்படின்ற கான்செப்ட் ஒன்று கிரியேட் ஆகுது. டைம் பார்ட் டேட்டை அவர் ஒத்துக்கிட்டு போட்டாலும் இது செக்ஷன் 25 ஆஃப் கான்ட்ராக்ட் ஆக்டில் வரும், டைம் பார்ட் டேட்டையும் நாம் வந்து கன்சிடர் பண்ணலாம், விச் இஸ் பேஸ்ட் அப்பான் த ஃபேக்ட் அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ். செக்யூரிட்டியாக கொடுத்தாருந்தான் நான் கலெக்ட் டெக்ஸ்ட் தான் சொல்லியிருக்கேன், செக்யூரிட்டியாக கொடுத்திருந்தாலும் அக்யூஸ்ட் நான் தான் கொடுத்தேன், செக்யூரிட்டிக்காக கொடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் வென் ஹி ஹஸ் அக்செப்டட் த லேபிலிட்டி ஆஃப் எ தேர்ட் பார்ட்டி அப்படின்னா இட் இஸ் பைண்டிங் அப்பான் ஹிம். கோர்ட் ஃபீ 0.5% மேடம், தமிழ்நாடு கோர்ட் ஃபீ ஆக்டில் இருக்கு, மேக்ஸிமம் இஸ் 10,000. பார்ட்டிசிபென்ட் எனிபடி வாண்ட் டு ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் கிளாஸ் டு சார், ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட் அண்ட் ஷேர். யா பெட்டிஷன் இன்ட்ரிம் காம்பன்சேஷன் வேணும்னா செப்பரேட் பெட்டிஷன் வி ஹேவ் டு ஃபைல் ஆக்சுவலி. சார் பாலா ஃப்ரம் கோயம்புத்தூர் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வண்டர்ஃபுல் கிளாஸ் சார், அருமையா இருந்தது சார் கிளாஸ். எனக்கு என்ன சார் ஒரு சின்ன டவுட், இப்போ ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் ஒன்று படித்தேன், இது வந்து செக் ரிட்டன் கேஸ் சிவில் கோர்ட்ல நடக்குது. ஓகேங்க சார். சிவில் ப்ரோ நோட்டா கன்சிடர் பண்ணி போடுறாங்க. ஆமா ஆமா சார். அதுல வந்து அவர் பேமெண்ட் பண்ண முடியும்னு சொல்லி கன்விக்ஷனும் நடக்குது, கன்விக்ஷனும் ஆகுறாரு சார். பேமெண்ட் கன்விக்ஷன் வராறாங்க, கன்விக்ஷன் பண்றாங்க சார். ஆக்சுவலா சிவில் கேஸ்லயா? சிவில் கேஸ்ல சார். இது வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு ரெஃபர் ஆகி போயிருக்கு, அங்க வந்து கன்விக்ஷனை சட்டிஸ்ஃபைட் பண்றாங்க. பேஸ்ட் ஆன் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் லிமிட் இல்ல, செக் கேஸ் வந்து கிரிமினல் கேஸா இருந்து நான் மாத்திரம் தான் கன்விக்ஷன் கிராண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இப்ப லேட்டஸ்டா ஒரு ஜட்மெண்ட் ஒன்று படிச்சு சார். இந்த கொஞ்சம் ஏதோ இந்த நாலேஜ் கொஞ்சம் ஷேர் பண்ணீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். ஷூர் சார், கண்டிப்பாங்க சார், கண்டிப்பாக சார், நல்ல இதுதான். பட் ரியாலிட்டி தானே, ஏன்னா வந்து சிவில் கேஸில் பொறுத்தவரையிலையும் காஸ் ஆஃப் ஆக்ஷன் வித்தியாசம் இல்லையாங்க சார். அதனால தான் காஸ் ஆஃப் ஆக்ஷன் மாறுது அப்படின்றனால தான் டபுள் ஜியோ பார்ட்டியே வரலன்றாங்க. நம்ம சிவில் கேஸும் போடலாம், வென் ஹி இஸ் ஆப்ஷன் டு ஃபைல் 138 பெட்டிஷன் ஆர் எ ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் பிஃபோர் ஜேஎம் கோர்ட் ஆர் எஃப்டிசி கோர்ட் அண்ட் எ பெட்டிஷன் அண்டர் செக்ஷன் 420 ஆர் 406 அண்டர் ஐபிசி பிஃபோர் ஜேஎம் கோர்ட் ஹி கேன் ஆல்சோ ஃபைல் எ சிவில் சூட் ஃபார் த டிஸ்ஆனர் ஆஃப் செக். அதுக்கு 3% ஸ்டாம்ப் டியூட்டி கட்டி உள்ளே வருவார். காஸ் ஆஃப் ஆக்ஷன் மூணுத்துக்குமே மாறுதுன்றதுனால தான் நம்ம மூணுமே போட முடியும்னு சொல்கிறாங்க. அதில் சிவில் கேஸில் வந்து நம்ம கன்விக்ஷன் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஜூரிஸ்டிக்ஷன் பாயிண்டே வரல, இது ஜூரிஸ்டிக்ஷனே வரலையே. ஸோ சார் அதை ஷேர் பண்ணுங்க சார், என்னன்ற டீட்டெயில் பார்க்கலாம். ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சார் ஒரு கொஸ்டின் சார். சார் ஒன்றும் இல்லைங்க சார். சார் ஒன்றும் இல்லைங்க சார். இப்போ செக் கேஸில் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல கன்விக்ஷன் கொடுத்துடுறாங்க. ஓகேங்க சார். அப்பீல் போகும்போது 20% வந்து டெபாசிட் பண்ண சொல்றாங்க. ஆமாங்க சார். அந்த டெபாசிட் அமௌண்ட் தி கம்ப்ளைன்ட் கேன் கெட் சார் until the disposal of the case வந்து he cannot able to get it sir, which will be in the deposit of the court தான். அப்படியே நம்ம வாங்கணும்னு நினைச்சாலும் வி ஹாவ் டு ஃபைல் இன் பெட்டிஷன் ஸ்டேட்டிங் தட் எனக்கு இந்த 20% நான் வந்து வித்ரா பண்ணிக்கிறேன், இந்த கேஸோட வெர்டிக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு அண்டர்டேக்கிங் தரேன். நான் வந்து ஆக்சுவலாக இட் இஸ் லைக் இப்படி வச்சுக்கோங்களேன், ஒரு லாஸ்ட் ப்ராமிஸ் நோட் மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. செக்ஷன் 45 அதை பற்றி சொல்லும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் அதை வந்து உங்கள் ப்ராமிஸ் நோட்டு காணாத போயிடுச்சு,
காணாத போயிடுச்சுன்றதுனால எனக்கு வந்து திருப்பி எனக்கு அதாவது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எனக்கு கொடுங்க, நான் உங்களுக்கு ஒரு இண்டெமினிட்டி கொடுக்குறேன்ற மாதிரி, இது திருப்பி கேஸோட தீர்வுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு விரோதமாக வாங்கலாம். பட் சாதாரணமாக வந்து ட்ரையல் கோர்ட் இதை கன்சிடர் பண்றதில்ல, அப்பீலும் கன்சிடர் பண்றதில்ல, ஹை கோர்ட்ல கன்சிடர் பண்றாங்க. இது மாதிரி எனக்கு வந்து டெபாசிட் அமௌண்ட் கொடுங்க ரொம்ப நாள் ஆயிடுத்து, அது வந்து பயன் இல்லாமல் கோர்ட்லையும் இருக்கு, நான் வந்து தீர்ப்புக்கு ஏற்ற மாதிரி நான் அதை வித்ரா பண்ணிட்டு நான் வேணுன்றப்ப நான் கண்டிப்பா திருப்பி கட்டுறேன் அப்படின்றது ஹை கோர்ட்ல கேட்கலாம். நம்ம லோயர் கோர்ட்லயும் கேட்கலாம், பட் இட் இஸ் நாட் பீன் கன்சிடர்ட் சார். நம்ம கேட்கலாம் சார், நம்ம கேட்கலாம், பட் ஜென்ரலி இட் இஸ் நாட் பீன் கன்சிடர்ட். ஓகே சார், இது ஏதாவது ரிலேட்டடாக ஜட்ஜ்மெண்ட் இருக்கா சார்? சார் இருக்கு, ஆக்சுவலாக இருக்கு. நான் உங்களுக்கு நான் இது பண்ணுறேங்க சார், நான் சுரேஷ் சாருக்கு ஃபார்வர்ட் பண்ணுறேன் நான்.